பாடல் மக்கள் சார்பாக சிறிய ஒரு பொன்னாடையை போன்றி கௌரவிக்கிறதுக்கு விரும்புகிறேன். நன்றி. மற்ற கேமரா மாதிரி இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சு. முன்னாடியே பெரிய ஆள் வச்சிருக்கீங்க அப்படின்னா மீடியா செவன் தலைமை செய்தியாளர் தலைவர் பி மரக்காயர் அவர்களை அவரது கருத்துக்களை உறவுகளுக்கு இந்த மாலை நேர வாழ்த்துக்களை இருந்து கொண்டு செந்தமிழ் பாசறை இங்கே குவைத்து தேசத்தில் வாழக்கூடிய தமிழ் உறவுகளை அழைத்து அனைத்து அமைப்புகளையும் தமிழகண்ட ரீதியில் நம்முடைய உறவுகளை நேசத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நமக்கான கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும், நாம் எல்லாம் தமிழர்களாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு அழகான ஒரு கூட்டத்தை இங்கே ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அதற்காக செந்தமிழ் பாசறை அமைப்பிற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய தலைமை தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மாநில நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இது போன்ற ஒரு நிகழ்வு குவைத் தேசத்தில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர தமிழகத்தில் நடப்பதாக தெரியவில்லை. நாம் தமிழர் அமைப்பு, விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள் எல்லாம் இது போன்ற நிகழ்வுகளை குவைத் தேசத்தில் நடத்துவதை போன்று நீங்கள் தமிழகத்திலும் நடத்தி தமிழர்களுடைய ஒற்றுமையை நிரூபிப்பதற்காக, தமிழர்கள் பிரிந்து விடாமல் ஓரணியில் இருப்பதற்காக இது போன்ற ஒரு புரிந்துணர்வு கூட்டத்தை நாம் அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டால் நமக்கான அந்த பிரிவு, நமக்கான தொலைவு இல்லாமல் எப்பொழுதும் நெருக்கமாக இருக்கும். சதிகாரர்கள் அதில் புகுந்து விடாமல் நம்மளுடைய நோக்கம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அனைவருக்கும் ஒரே நோக்கம்தான், தமிழ் தேச அரசு வர வேண்டும் என்று. அதில் எந்த மாற்று அடிப்படையில் நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் நிச்சயமாக தமிழகத்தில் தமிழ் தேசிய ஆட்சி நிச்சயமாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். நாம் எல்லாம் தமிழராக ஒன்றுபட்டு தமிழர்களாகவே நாம் நம் தமிழ் தேசத்தை கட்டமைப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய கருத்துகளையும் நீங்கள் தாராளமாக இங்கே வையுங்கள். சகோதரர்களாக, நல்ல நட்புகளாக, தமிழர் என்ற அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் நாம் வழிநடத்தி இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்த செந்தமிழ் பாசறை அமைப்பினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக சர்டிஃபைட் இன்ஜினியரிங் நிறுவனர் தமிழ் திரு மொய்தீன் சர்தார் அவர்களை அவர்களது கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஹலோ, இது வந்து நாம் தமிழர் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நல்லிணக்க சந்திப்பு. இது வந்து ஸ்பெஷலி வேற, அதாவது வேற குரூப்ஸ் எப்பவுமே இது நடத்தி கொடுக்குற மாதிரி நான் இதுவரை பார்த்தது கிடையாது. பட் இதை நான் முத முதலே பார்க்கும்போது நான் சின்னதாக ஒரு உணர்ச்சி வசப்படுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருமே நாம் தமிழராக மட்டுமே இங்கே இருக்கிறோம், பல பல பிரிவுகள் பிரிஞ்சு இருந்தாலும் நம்ம நாம் தமிழராக மட்டுமே இங்கே இருக்கிறோம். அதுக்கு நான் தமிழனாக இருக்கிறதுனால பெருமைப்படுறேன். ப்ளஸ் இந்த இதே உணர்ச்சி, இதே உணர்வு எப்போவுமே நமக்கு நீடிச்சு இருக்கணுன்றதுக்காகவே நான் வந்து உணர்ச்சி வசப்படுறதால என்னால் பேச முடியலை. அடுத்ததாக கூடல் நகர் நண்பர்கள் குழு தலைவர் அமைச்சர் ஹுசேன் அவர்களையும் செந்தமிழ் பாசறை குறித்த மதிப்பீட்டையும் அவர்கள் தெரிவிப்பார்கள். தைத்திருந்திருக்க வேண்டிய தாய்த்தமிழ் உறவு அனைவருக்கும் இனிய மாலைகளும். செந்தமிழ் பாசறை சிறப்பாக செயல்பட்டு நேற்று சிறப்பாக கொண்டாடிய அந்த புகழ்களால் உங்கள் அனைவருக்கினுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தொழிந்து செந்தமிழ் பாசறை நடத்தக்கூடிய பொங்கல் விழாவிலே ஒவ்வொரு இடமும் சிறப்பாக கலந்து கொண்டு அந்த விழாவில் சிறப்பித்து, ஆனால் நேற்று கலந்து கொள்ள முடியவில்லை. காரணங்களை அலுவலகப்படி காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை. அதை இன்று வந்திருக்கும் முதலே சந்திக்க வேண்டிய அவர் நான் தெரிவித்துள்ளேன். இது பார்த்தீங்கன்னாக்கா குறித்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு கட்சியும் அமைப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் என்னென்ன கட்சி இருக்கோ அனைத்து அரசு கட்சியும் இங்கே அமைப்பு இருக்கு. ஆனால் அவங்க பணியாக சிறப்பாக இருந்துட்டு இருப்போம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கும் ஒரே தாய் பிள்ளைங்களா, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சர்களாக ஒரு ஒற்றுமையாக இருப்போம். ஆனால் தமிழர்கள் உறவுகளாக இருப்போம். பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக நடத்துக்கலாம், வந்து திமுக கலந்துக்கும், திமுக நடத்தா அண்ணா திமுக நடந்துக்கும், குடியரசத்தை கலந்து நிறுத்தினா எல்லாம் நடந்துக்கும். அதே மாதிரி நாங்கள் இடத்துல அவங்க எல்லாம் கலந்து வரோம். எங்கள்கிட்ட எந்த வித்தியாசம் முடியாது. காரணம் நாங்கள் தமிழர்கள் அரசு ரீதியாக நாங்கள் பிரபலப்படுத்தவங்களா இந்த குறித்த பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தமிழர்கள் ஒற்று கூட நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட முடியும். அனைத்து விழாக்களும் வந்து எங்களை வந்து சிரமிச்சுட்டு இருக்கோம்.
அவரை பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக வந்து புதிய தெரியும் பாதிதாக்கிச்சார் பிஜேபி தான். ஆனால் இப்போ அந்த சீமா வந்து சமீபமாக பதினஞ்சு நாள் ஆதரவு பேசும்போது ஒரு கருத்து தவிட்டு அதை வந்து சந்தேகமாக ஒன்று கேட்குறேன், நீங்கள் பேசும்போது அதுக்கு ஒரு தெளிவு சொல்லி கொடுத்து பகிர்ந்து வந்திருக்க எனது தாய் தமிழ் சொன்ன ஆயுதத்தினுடைய நன்றி தெரிவித்து நன்றி வாங்க. நன்றி ஐயா. இதுபோல் உங்களது சந்தேகங்கள் வேண்டும் இலக்கங்கள் தேவை என்றாலும் கண்டிப்பாக முன்வைங்கள். அடுத்ததாக தமிழ் ஆளுநர் தமிழ் திரு திருவாரூர் அப்துல் அசீஸ் அவர்களை அவர்களது கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் மாலை வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத்து தமிழ் பாசறை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். எச்சிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் பேர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வெற்றிடம் நிலவரப்பட்டு பிரார்த்தனை செய்தவனாக, மறுக்கடிக்கப்பட்ட மரபுகளை வேளாண்மையை மீட்டெடுக்கும் மண்வெட்டியாகவும், உயிரற்ற நிலங்களுக்கு உயிர்களுக்கு மண்புழுவாகவும், நம்மிடையே வாழ்ந்து மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதோடு, தமிழ் தேசிய போராளி மக்களுக்காக அனுதினம் சிந்தித்து மக்களாலே வலியுறுத்தப்பட்ட தமிழ் தேசிய போராளி தோழர் கமலாசன் அவர்களை நினைத்து நினைவு கூறுகிறேன். இந்த நிகழ்வு என்பது எல்லாருமே வந்து பொங்கல் பண்டிகையையும் இந்த தமிழர் திருநாளையும் ஒரு சடங்காகவே நடந்து வர்றாங்க. அந்த நிகழ்வில் வந்து ஒரு சில அமைப்புகள் மட்டும்தான் அடையாளத்தை நிலைநிறுத்தக்கூடிய நிகழ்வாக நடத்துகிறாங்க. ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணம் நேற்று என்னால் வர முடியல. ஒரு பெரிய பொறுப்பை கிட்ட ஐயா முறைகள் கொடுத்துருந்தாரு, அதை வந்து என்னால் நிறைவேற்ற முடியல. அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, மருந்து மங்களிடம் கூட்டிட்டு வந்து நிற்க வேண்டியதாக இருக்கு. ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மன்னிக்கணும், ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, ஒரு மாபெரும் கல்வியாளர் வந்து இந்த தமிழ் நல்லூடகத்துக்கு தமிழ் தேசியத்தினுடைய அத்தியாசத்தை எடுத்துக்கொண்டு செல்கிற பணியில் வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதும், ஐயா வெங்கடசேன அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டதும் அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான தருணங்களாக நம்ம நினைக்கிறோம். சீமான முதல் திரைப்படத்தில் இருந்து அண்ணன் சீமான் அவர்களை விழுந்து கொண்டு இருக்கிற ஒரு சமூக பார்வையில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன இதில் பிரச்சனைன்னு சொன்னாக்கா, இந்த கட்சி நாம தமிழர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு எந்த அளவு திராவிடத்தை வந்து விமர்சிக்கிறாங்களோ, அதாவது பெரியாரும் அம்பேத்கரும் இல்லைன்னா இந்த மக்களுக்கான எழுச்சிங்கிறதே கிடையாது, அதை ஒரு காலம் நம்ம வருவதிக்க முடியாது. திராவிடத்தை விமர்சிக்கிற அளவுக்கு அண்ணன் வந்து நேரடியாக ஆரியத்தை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்படி நம்ம கூட்டிட்டு போய் கடைசியில் அண்ணன் வேற மாதிரி போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து உள்ளூரில் இருக்குது. இதை வந்து தெளிவுபடுத்தி ஆகணும். ஏன்னா எல்லா வேலைகளையும் அண்ணன் எத்தனை வேலையில் நீங்கள் வந்து கவனிக்கிறீங்களோ இல்லையோ, ஏறத்தாழ யூடியூப்லையும் இணையதளங்கள்லையும் வரக்கூடிய எல்லா வேலைகளிலையுமே வந்து கவனிச்சிட்டு நேரடியான ஆரியத்தினுடைய கொடுமையும் பாசிஸ்டருடைய அந்த இழித்தன்மையும் விமர்சிக்கிற மாதிரியோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறது மாதிரியோ நம்ம நிறையா கவனிக்கலாம். மேபி நான் கவனிக்காமல் இருக்கலாம், கவனித்த வரைக்கும் அது மாதிரி தெரியல. ஆனால் எல்லா நிகழ்வுகளுக்கும் வந்து திராவிடத்தையும் பெரியாரையும் கலைஞரையும் ஸ்டாலினையும் அந்த திராவிட சித்தாந்த கொள்கையிலுடையவர்கள் விமர்சித்து வராங்க. இது ஒரு விஷயம், இதுதான் எனக்கு சந்தேகம். இதை கிளியர் பண்ணிடுங்க. இது என்னை கூட பல பேருக்கு இருக்குது. இன்னொரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாமரையை கொடுத்த இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தமிழக தலைவர்கள் வந்து அவங்க கூட ஒரு
சுற்றுப்புற சூழலையாகட்டும், நீர்வளத்துறையாகட்டும், ஆட்சித்துறையாகட்டும், அதிகாரம் எல்லாத்திலையுமே வந்து சரியான வழிகாட்டியை கொண்டிருக்கிற குரானை கொண்டிருக்கிறது கொண்டு குரான் வழியில் இயங்கியிருக்கிற இஸ்லாமியர்கள் கூட திட்டமிடாத துறைகளை சரியான வகையில் திட்டமிட்டு வச்சிருக்கிறீங்க. நாம தமிழர் உஷாலா நாம தமிழருடைய ஆட்சி வரும்போது அதை செயல்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு சரியாக திட்டமிட்டிருக்கிறீங்க. அதுக்காக அடிப்படையில நீங்க சொல்றது மாதிரி இத நாம தான் செஞ்சாகணும். ஆனா அந்த லிஸ்ட்ல எந்த இஸ்லாமியர்களும் இல்ல. அதை அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு சரியான தெளிவோட இருக்கிறது சீமான நாம தமிழர் கட்சியெல்லாம் இருக்கு. ஆனாலும் இது மாதிரியான சில விஷயங்கள் வந்து எங்க நாளைக்கு நம்மளை கொண்டு போய் வேற இடத்துல விட்டுவாங்க சந்தேகம் மட்டும் தான் இருக்குது. அதை தெளிவு கொடுத்துங்க. வாய்ப்பு கருத்தவரி சலாமலைக்கும் நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததாக தற்போது வருகை தந்துள்ள மனிதநேய ஜனநாயக கட்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜா மைதீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர் தமிழ் பெரு அன்பரசு அவர்களை அறிவழகன் அவர்களை அவர்களது கருத்தை போய் செந்தமலர் பாசரையின் அழைப்பின் பேரில் தமிழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் திரு குமாயின் அவர்களே, திரு வெற்றிசீலன் அவர்களே, குவைத் செந்தமிழர் பாசறையின் அழைப்பில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகளே, என்னோடு இணைந்து வருகை தந்திருக்கும் குவைத் விடுதலை சிறுத்தைகளின் முக்கிய நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். அதாவது அனைத்து தமிழ் அமைப்புகளையும் அழைத்து அனைத்து தமிழ் அமைப்புகளோடு நல்லிணக்கமாக தொடர தமிழகத்தை தொடர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தீர்கள். அழைப்பதில்லை குறைந்தது 2000 குவைத்திலே விடுதலை சிறுத்தைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். செந்தமிழர் பாசறை தொடங்கிய பிறகு நாங்கள் நடத்தும் விழாக்களுக்கு அனைத்து அமைப்புகளுக்குமே அழைப்புதல் கொடுப்போம், அனைவருமே கலந்துகொள்வோம். தோழர் அசன் பேசிய பொழுது அவர் குறிப்பிட்டது போல் இங்கு அரசியல் மாத்திரியங்கள் இங்கே பார்க்கப்படுவதில்லை. அவரவர் கொள்கை அவரவரோடு, யார் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் தோழமையோடு கலந்து கொள்வோம், நண்பர் என்கிற முறையிலே அந்த நிகழ்வை சிறப்பு செய்வோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எத்தனை தடவை அழைப்பு கொடுத்தாலும் செந்தமிழர் பாசறையிலிருந்து வந்து கலந்து கொண்டதில்லை. ஆனால் அவர்கள் எங்களை அழைத்ததும் இல்லை. நேற்று நடந்த நிகழ்வுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். இயக்கத்திலிருந்து தோழர்கள் எல்லாம் கேள்விவிட்டார்கள். நாம் எத்தனையோ முறை அழைத்திருக்கிறோம், அவர்கள் வரவில்லை. அவர்கள் அழைக்கிறார்கள் என்று நீங்கள் எப்படி போக முடியும் என்று கேட்கிற பொழுது ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது. ஏனென்றால் இயக்கம் என்பது நிர்வாகிகள் மட்டுமல்ல, அங்கே உறுப்பினர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படவில்லை. அந்த அடிப்படையிலே நேற்று அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளவில்லை. இன்று அனைத்து தமிழ் அமைப்புகளுடன் நல்லுறவு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அழைத்திருக்கின்றீர்கள். ஆகவே வந்து கலந்து கொண்டோம். இனிவரும் நாட்களிலே நாங்கள் அழைக்கின்ற பொழுது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அழைக்கின்ற பொழுது நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் என்ற அடிப்படையிலே நமது இரு இயக்கங்களுமே தமிழர்களுக்காக போராடக்கூடிய இயக்கம். தமிழர்களுடைய வாழ்வு உரிமைகளுக்காக, தமிழர்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக, மண்ணிற்காக, மொழிக்காக நாம் களத்தில் இருக்கின்றோம். நம்மளுடைய கொள்கைகளில் வித்தியாசம் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் தேர்தலை பொறுத்தவரை தேர்தலில் கூட்டணி கொள்பவர்கள் மட்டுமே உறவாக இருப்பதில்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம இங்க பார்க்கும்பொழுது சகோதரர்களாக எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் எந்த மாவட்டத்தில இருந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்க பாக்குறோம், நட்போட பழகுறோம், அதே தான் தொடருது, அதே தான் எல்லா நிகழ்வுகளிலும் தொடர்கிறது. இனி வரும் காலங்களிலே செந்தமிழ் பாசறையின் உங்களுடைய கைகளில் தான் உள்ளது. விடுதலை சிறுத்தைகளோடு பொய்த்தலை நட்புறவாக இருக்க வேண்டுமா, இல்லை முன்பு இருந்ததை போல இருக்க வேண்டுமா என்பதை உங்களின் முடிவுக்கு விட்டு சென்று விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. இனி வரும் காலங்களில் சிறப்பாக அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் என்ற ஒற்றை உணர்வோடு தமிழ் தேசியம் என்ற அனைவரும் இணைந்து செயல்படுவோம். கட்டாயம் உங்கள் அழைப்பு அனைத்து அமைப்புகளுக்கும்
அன்புடன் வேண்டுகோள் வைக்கின்றோம். அனைவரும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்றாக இணைந்து செயல்படுவோம். அடுத்ததாக சமூக நல ஆர்வலர் அப்துல் ரஹ்மான் அவர்களை தங்கள் கருத்தை தெரிவிக்கும். சர்தார் நபிகள் நாயகம் சரதா வைக்கலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பின்பற்றிய சத்திய சாரபுரம் மீதும் சுவதாக்கள் மீதும் கூடிய நாம் அனைவர் மீதும் மீண்டும் நிலவட்டமாக இருக்கிறேன். பிரார்த்தனை செய்கிறேன். தமிழ் உறவுடன் நல்லிணக்க சந்திப்பிற்கு அழைப்பு கொடுத்த செந்தமிழ் பாசறைக்கு முதலில் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன். ஊழியர்கள் வருகை தரக்கூடிய அண்ணன் அவர்களை அவரை வாழ்த்துக்கிறேன். அல்ஹம்துலில்லா, நல்லது ஒரு நிகழ்வு. உலக அரசியலில் அநீதிக்கும் நீதிக்குமான போராட்டம் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அநீதியை எதிர்த்து போராடக்கூடிய நீதியின் போராளிகள் தான் இங்கு மிக மிக நுட்பமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணமும் நமக்கு இருக்கிறது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சித்தாந்தங்களும் அநீதியாளர்களால் உருவாக்கப்பட்டு நீதிக்கு எதிராக இந்த களத்தில் திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தமாக இருக்கலாம், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து சித்தாந்தங்களும் யாரோ ஒருவரால் உருவாக்கப்படுகிறது. ஏனென்றால் இங்கு நடக்கக்கூடிய எந்த போராட்டங்களும் வெற்றி அடைய முடியாமல் தவித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னுடைய சீரிய சிந்தனையை சிதறடிப்பதற்காக பல சித்தாந்தங்கள் உருவாக்கப்பட்டு தலைவர்களை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவு சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனிய யூத நஸ்ராணி கூட்டம், இதை நாம் விலகிக் கொள்ளாக வேண்டும். இந்திய தேசத்தில் கூட கம்யூனிஸ்டுடைய தலைவர்களை பார்த்தோமேயானால் அந்த பார்ப்பனை சித்தாந்தம் வந்தவர்கள் தான். மார்க்காய்க்காவில் இருக்கக்கூடிய ஐயன் அவர்கள் உட்பட நான் எல்லோர் மீதுமே சந்தேக பார்வையுடைய பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், எடுக்கின்ற எந்த போராட்டமும் வெற்றியை நோக்கி நகரவில்லை. அதே போன்றுதான் திராவிட ஆபரேஷன் என்பதை ஆரியம் ஆரம்பித்து வைத்ததில் அதை முதன்மையாக எடுத்து செயல்படுவதற்கு நம்முடைய நாம் தமிழ் உறவுகளை உருவாக்கி இருக்கிறதா என்கின்ற சிந்தனையும் எனக்கு மிக காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி எஸ்டிபி என்ற தேசிய அரசியல் அளவிலே ஒரு அரசியல் கட்சி உருவாகி பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது பரம்பரையாக நம்முடைய ஓசி பரம்பரை காலமாக இருக்கிறார்கள், டிவி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சி. ஆனால் அவர் இப்பொழுது முன்னிறுத்தப்படுகிறார். ஏதாவது இஸ்லாமிய சமூகம் ஒரு பக்கம் திரும்பி தேசிய அளவில் அரசு செய்து கொண்டிருக்கிறது, இவர்களை மாற்ற வேண்டும் என்பது ஓசி முன்னிலைப்படுத்தப்படுகிறார். அவர் பேசுவதெல்லாம் அனைத்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதுக்கு ஏற்றால் போலவே இஸ்லாம் சமூகமும் ஓசியை தூக்கி பிடிப்பதற்கு யாரை தூக்கி என்றால் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த நம்பிக்கை வைத்துக் கொண்டு அரசை தென்னகத்தில் வீட்டுவதற்காக ஆரம்பிக்க அந்த ஆபரேஷனுக்கு இவர்களை முதலாக வைக்கிறார்கள் என்று என்னுடைய என்னுடைய அறிவு, என்னுடைய ஆராய்ச்சி. எப்படி நேற்று வரை பெரியாரை பற்றி பேசுவதற்கு பயந்த ஆரிய பார்ப்பனியும் இந்த தெள்ள தெளிவாக எடுத்து சிலையை உடைப்பன் என்று பேசுவதற்கு வழிவகுத்து கொடுத்தது நாம் தமிழர் தான் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. ஏனென்றால் பேசுவதற்கு பயந்த ஆரிய பார்ப்பனியும் இந்த பெரியார் சிலையை எடுத்து உடைப்பேன் என்று பேசுவதற்கும் எதை பேசினாலும் முன்னிறுத்தம் செய்வதற்கும் இவர்கள் அமைத்துக் கொடுத்த வழிபாதை சரியாக இருக்குமோ? ஒருவேளை இந்த சித்தாந்தத்தை உருவாக்கி வைத்து ஒரு இயக்குனர், நான் ஆரம்பத்தில் முதன் முதலில் பார்க்கின்ற போது ஒருத்திட்ட சொல்லிட்டு அவர் விடுறாரு, இல்லை இது வந்து சித்தாந்தம் வேற மாதிரி இருக்குது, இது யோசிக்கணும் அப்படின்னா. ரெண்டாவது இயக்குனர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த மக்களுக்கு போய் சேரும், ஒரு படத்தை எடுத்து எப்படி இந்த மக்கள்கிட்ட கொடுத்தா அது எப்படி போய் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில் இருக்கிறதுனால ஒரு டைரக்டர் ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுத்து நடக்கி நடக்குதா, இல்லை உண்மையாலுமே அண்ணன் அந்த சிந்தனையோட சரியா இறங்குறாரா, இல்லை அந்த சிந்தனையை மூலம் ஒருத்தர் இறக்கி வச்சுட்டு பின்னாடி ஆரிய பார்க் பண்ணி அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குதான்னு உற்று நோக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் தமிழ் உருது பேசக்கூடிய முஸ்லீமே நான் உருது பேச நானும் சொல்றேன், நானும் அர்த்தம் கிடையாது. உருது பேச முஸ்லீம் உருது பேச தான் இருக்கணும், ஏன்னா உன்னுடைய மொழியை காப்பாற்ற கடமை இருக்கிறது. தமிழ் முஸ்லீம் தமிழ் முஸ்லீமா தான் இருக்கணும். எல்லா கட்சிக்காரர்களும் சொல்லும் போது சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்கின்ற போது சீமான் மட்டும்தான் சொன்னார், 13 கோடி மக்களின் தேசிய இனண்டா அப்படின்னு சொல்லி தமிழை பாடுவான். நெஞ்சோட நெஞ்ச கட்டி அணைக்கிறேன். ஏன்னா நேற்று வரை என்னை சிறுபான் சொன்னான், ஒரு தமிழ் மொழி பேசக்கூடிய என்னை சும்மா என்று ஒதுக்கிய பொழுது ஒட்டுமொத்த 13 கோடி மக்களின் தமிழ் தேசிய உணவு இனம் சொன்ன உடனே நான் அதுக்குள்ள நிக்கிறதா உணர்றேன்.
அப்ப இந்த தமிழுக்காக எவ்வளவோ தியாகங்களை செஞ்சு பாடுபட்டு இருக்கக்கூடிய தமிழ் தான் பாராளுமன்றத்தில் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று போராடி இந்த இஸ்லாமியர் இதுவரைக்கும் மூணு பிள்ளைங்க இடஒதுக்கீடு தான் கேட்டு நிற்கிறோம். ஸோ இந்த சித்தாந்தம் எனக்கு பிடிச்சிருக்கு. இஸ்லாம் எதை சொன்னதோ, இஸ்லாம் எதை இங்கே வந்து செய்ய வேண்டும் சொன்னதோ அதை நான் தமிழரை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நான் மனதாக ஆதரிக்கிறேன், அதில் நிற்கிறேன். அதே சமயத்தில் சீமான் அதிர்வதற்கு எதிராக நின்னால் சீமானுக்கு எதிராக முதல்ல நாங்கள் நிற்போம், நீங்களும் நிற்பீங்க. அது தெளிவாக இருக்கு. இங்கே தேவை சத்தியம் அசத்தியம், நீதி அநீதி, தர்மம் அதர்மம். இப்போ நிற்க வேண்டியதெல்லாம் நீதியின் பக்கம், சத்தியத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம். இந்துளுக்கு நம்ம வந்து நின்றணும். இங்கே வந்து திராவிடமா அந்த கட்சியா இந்த கட்சியா நிற்போம். இப்படி நம்ம ஒரு சந்தேகத்தின் பார்வையில் நாம் தமிழை பார்ப்பதும் சரியான ஒன்றுதான். பார்க்க வேண்டும், யாரையும் தான் சந்தேக ஆராய்ச்சி பண்ண வேணும், சரியா இருந்தா கூட ஏத்துக்கணும். அதுதான் என் அறிவு சொல்லுது, சிந்திங்க சொல்லி இஸ்லாம் சொல்லி தருது. அது நடுவில் நாம் நிற்போம். இப்ப நம்ம சேர விடலன்னு சொல்றது வந்தும் அந்தந்த கட்சியிலையும் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாரும் விட்டு நோக்கிக்கிட்டே வரோம். பார்ப்பனியர்களையும் பார்ப்பனை சார்ந்தவர்கள் உண்டான பழைய வரலாறுகளை தோண்டி எடுத்து அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவர் அதை செஞ்சாரு, இவர் இதை செஞ்சாரு, இது ஒரு வரலாறு அப்படின்ட்டு இது பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த வேலையை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று அனைத்து கட்சிகளிலுமே நான் சொன்னது போல கம்யூனிஸ்ட்லயும் பார்ப்பனர் இருக்கு. மம்தா பானர்ஜி ஒரு பிராமணர் தான், இங்க இருக்கக்கூடிய ஜெயலலிதாவும் ஒரு பிராமணர் தான், மேல இருக்கக்கூடிய ராஜீவ் ராகுல் காந்தியும் ஒரு பிராமணர் தான். இவங்க எல்லாம் அந்த மேல் ஜாதி வட்டத்துக்குள்ள இருக்கிறான். நமக்கு உண்டான அந்த எந்த அதிகாரம் மட்டும் நமக்கு கிடைக்கப்படல. ஆனா இவனா நின்றுகிட்டு நமக்காகவே பேச மாதிரி பேசும்போது நம்ம ஏதோ நம்மள உணர்ச்சி பேச வரணும் இருக்கிறான்னு சொல்லி பின்னாடி நின்று ஏமாந்து போயிடும். மிஞ்சி போனா 40 வருஷம் வாழ்வோம், 60 வருஷம் வாழ்வோம். 20 வருஷத்துல நம்ம அறியாமல விளையாட்டுல ஓடிடுவோம். அறியாமல் இதுல புரிஞ்சி அரசன் இறங்கும் போது ஒரு 20 வருஷம் 6 வருஷம் பின்னாடி போயிட்டு இருக்கும்போது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சா தெரியுது. அடடே நம்ம கொண்டு எங்க சாத்துறாளுங்க, நம்மளோட உழைப்பு போயிடுச்சு, பொருளாதாரம் போயிடுச்சு, வயசு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நிற்கும் போது அவனை எதிர்த்து நிக்க முடியல, இழந்ததையும் மீட்டெடுக்க முடியல, நொந்து போய் உட்காந்துரும். அதனால எடுக்கக்கூடிய சித்தாந்தம் சரியான சித்தாந்தமா இருந்தால் அதுக்கு வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது, அது இல்லைங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீதிமன்றம் எழுந்து நிற்போம். இப்ப சொன்ன மாதிரியே விசிஆவா இருக்கட்டும், எஸ்டிபியா இருக்கட்டும், எல்லா பக்கமும் பாசித சித்தாந்தம் கூடக்கூடிய ஆட்களையும் வச்சிருக்காங்க, பொய் ஐடியா உருவாக்கி வச்சிருக்காங்க. இவன் சேர்ந்துட கூடாதனால அவனே ஐடியா கிரியேட் பண்ணி அந்த விஷயத்தை ரெண்டு பத்தி மோத விட்டு அடிக்க விட்டு சேரவனா பண்ணிட்டு இருக்கான். இது முதல்ல தலைமைகள் புரிஞ்சுக்கிட்டு ஒருங்கிணைஞ்சு ஒன்னா நின்று நான் வென்றெடுக்கணும். ஆரிய பாசிசத்தை இந்திய தேசத்திலிருந்து விரட்டடிக்க வேண்டும். அதை தெளிவாக புரிந்து கொண்டு மனித குலத்தின் எதிரி யார் என்பதை புரிந்து நீதி பக்கம் அணிந்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். இஸ்லாம் நன்றி ஐயா. அடுத்ததாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் காஜா மைதீன் அவர்களை கருத்து தெரிவிக்கும் அன்போடு அழைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய வளைகுடா பிரிவான செந்தமிழ் பாசறை கோயில் மண்டலம் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்து நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு தாயகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஹுமாயூன் அவர்களுக்கும் மற்றும் மாநில கொள்கைப்பரப்பு செயலாளர் சகோதரர் வெற்றி அவர்களையும் கோயில் மன்னருக்கு வருக வருக என்று வரவேற்று நாம் நம்முடைய தமிழர் சார்பாக மனமாக பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறோம். நாம் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய கோயில் மண்டல செயலாளர் ஜோசி ஹாஜா மைதீன் இங்கு கோயிலை பொறுத்த அளவுக்கு அரசியலை தாண்டி ஒரு நட்புறவோடு தான் எல்லாருமே வந்து நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பல்வேறு கருத்து வேறுபாடுகள், கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் இங்கே வந்து எந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கனாலும் எல்லாத்தையுமே எங்களை எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து நாடு கடந்து இந்த நாட்டில் பிடிப்பு தேடி வந்திருக்கிறோம். அதை கவனத்தில் கொண்டு நம்முடைய சகோதரர் இங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டுவதில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு செயல்படுவோம். எந்த அமைப்பு, எந்த இயக்கம் அதெல்லாம் வந்து தாண்டி யாருக்காச்சும் ஒரு உதவி வேணும்னு சொன்னால் இம்மிடியேட்டாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சியை சார்ந்தவர்களோ அமைப்பை சார்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவும் வண்ணமாக சிறப்பாக பல்வேறு நிகழ்வுகளை செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சமீப காலமாக நல்ல ஒரு நம்மளுடைய கட்சி சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் நல்ல வளர்ச்சியிலும் நல்ல சிறப்பான முறையில் அதை வந்து முன்னெடுத்து செய்யக்கூடியதற்கும் அதே மாதிரி தாயகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் வந்து இந்தியெல்லாம் வந்து வளைகுடாவை அந்த அளவுக்கு கவனம் செலுத்த மாட்டாங்க. இப்போ வந்து அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க, ஒரு முக்கியத்துவங்கள் கொடுக்குறாங்க, அதற்காக வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து இப்போ எங்கள் கட்சி வந்து 2 வருஷம் ஆகுது மனிதநேய ஜனநாயக கட்சி.
நாம் தமிழர் கட்சியும் மிக குறுகிய காலத்துல நாங்க பார்த்து கிட்டத்தட்ட நாம் தனியினர்தான் வந்து ஒரு இங்க இது பண்ணுவாங்க இல்லாட்டினாக்க இங்க இதுக்கு பின்னாடி வந்து சில போராட்டங்கள்லாம் வந்து எந்த போராட்டமா இருந்தாலும் இமீடியட்டா வந்து 5 மணிக்கெல்லாம் கூடிடுவோம். கூடி அவங்களுடைய அந்த கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருவாங்க. ஒரு நிலை மறைக்காயர்லாம் வந்து ஃபேஸ்புக்ல இதெல்லாம் போடுவாங்க. அது கரண்ட்ல அன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் அன்னைக்கு தான் அந்த விஷயம் வந்து அந்த தாயத்துல வந்து நடந்திருக்கும். உடனே வந்து இங்கே குவைத்தில் வந்து அவங்க இருக்கிற எங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து எந்த விதமாக டக்குன்னு ஒரு 50 பேர் 60 பேர் கூடி அந்த கண்டன பேனர்களையும் பலாகைகளையும் இது பண்ணி அவங்க வந்து இமீடியட்டாக அந்த கண்டனத்தை குவைத் மண்ணிலிருந்து அதை பதிவு வைப்பாங்க. அது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தமிழக அரசியலில் இப்போ நிறையா வந்து கட்சி இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு தமிழர்களாக ஒரு மதம் சாதி இதெல்லாம் கடந்து எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரே ஒரு குடையின் கீழே கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சித்தாந்தத்தை நாம் தமிழர் கட்சி வந்து உருவாக்கி அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான அனைத்து விதமான பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வந்து இன்னைக்கு அரசியலை பொறுத்தளவுக்கு பெரிய பொருளாதார பின்புலம் வேணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. இருந்தாலும் நிறையா வந்து கருத்து ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து ஒரு சிந்தனையை தூண்டும் விதமாக நிறைய விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவருடைய பேச்சிலையும் சரி நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த நிர்வாகிகளும் சரி அவங்க கட்சிக்கு நம்ம ஆதரவாக இருக்கிறாங்க ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல தமிழர்களுடைய அந்த நலன் கருதி நிறைய விஷயங்களை தெளி தெளிவாக சிந்தனையை வந்து சிந்திக்கும் வண்ணமாக நிறைய விஷயத்தை கொடுக்குறாங்க. அதற்கு வந்து மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வந்து நன்றி. அடுத்து வேறு யாராவது கருத்துக்கள் தெரிவிக்க விருப்பந்திருந்தால் தெரிவிக்கலாம் அல்லது வினாக்கள் யாருக்காவது பாசறை உறவுகள் யாருக்காவது மண்டலத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் அனைவருக்கும் இந்நேரத்தில் இனிய வணக்கம். குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் உறவை சேர்ந்த அண்ணன் அன்பரசு மற்றும் சில உறவுகளுக்கு நீங்கள் முன்னாடி எல்லாரும் இப்போ சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் இதில் வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுக்குறதும் இல்லை எங்களோட அழைப்பில் வந்து கலந்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடயங்கள் வந்து ஒரு சின்ன உறுத்தலாகவே இருக்குது. அரசியல் சூழ்நிலை அப்படின்றது வந்து தமிழகத்தை பொறுத்தவரை எந்த நேரத்தில் வேணாலும் மாறுபடும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இங்கே இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலைகள் அந்த நிலைப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு இங்கே வந்து நம்ம வந்து எல்லாரோடையும் ஒரு இணக்கமாக போகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம விரும்புகிறோம். அப்படி இருக்கும் பொழுது சில நிகழ்வுகளுக்கு வந்து நாங்கள் அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அங்கே தாயகத்தில் உள்ள அரசியல் நிலைமைகள் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஏற்றதாக இருக்காது. அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம அழைப்பு கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். தாயகத்தில் அதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கிற பட்சத்திலையும் எங்களோட அழைப்பை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் இங்கே இருக்கிற மாதிரி எல்லா நிகழ்வுகளையும் இணைந்து பயணிக்குமா அப்படின்ற கேள்விக்கு நான் மரியாதை நிமித்தமாக உங்களுக்கு வைக்கிறேன். வாய்ப்புகள் இருக்கிறப்ப அதுக்கு முன்ன நீங்கள் பதில் போங்க. நன்றி. வேறு யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் சந்தேகங்கள். தற்போது இதுவரை முன்வைக்கப்பட்ட சந்தேகங்கள் கேள்விகளுக்கான விளக்கத்தினை நமது தாயக விருந்தினர்கள் கொடுப்பார்கள்.
கட்சி ரீதியால என்னோட தனிப்பட்ட இதுல அண்ணன் சீமான் அண்ணன் வந்து இப்ப பேசும்போது இப்ப சபரிமலையில வந்து பெண்கள் போகணும், பெண் ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம், பெண்மை இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்றாரு. அது வந்து அந்த இடத்துல அந்த இதுல வந்து போக வேணாம் அப்படின்னு சில தலைவர்கள்லாம் சொல்லும் போது சீமான் அண்ணன் சொல்றாரு, இப்ப எப்படி இந்துக்களை வந்து எதிர்க்கிறாரா, இல்ல இந்துக்கள் வந்து கடவுள் முருகன் அப்படின்னு சில மேடைகள்ல பேசுறாரு நம்ம, இல்லை எப்படி அதுங்கிறது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன இதில் நிலைப்பாடில் இருக்கிறாரு, பெண்ணியங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு பேசும்போது இப்போ வந்து இப்போ கோர்ட்டில் வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ சபரிமலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இஸ்லாமிய கோயில் ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு தான் எல்லாரும் வழிபட்டுட்டு அப்புறம் தான் மேலே போவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது பெண்கள் இப்போ சபரிமலைக்கு போகிறவங்க அந்த கோயில் உள்ள போயிட்டு போகலாமே, ஆண்கள் மாதிரியே அது உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கும்போது சீமானன் அதை பத்தி என்ன சொல்லலன்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு, இல்லை அதுல அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லுவாங்க. சரி, அனுமதி கொடுத்துட்டாங்க. ரொம்ப செந்தமிழ் பாசுற அழைப்பின் பேரில் கேட்டு வந்திருக்கோம் அண்ணன் அன்புமணி உறவுகளுக்கும் அண்ணன் திருமாவின் உறவுகளுக்கும் மா தம்பி அன்சாரியின் உறவுகளுக்கும் சமூக உறவுகளுக்கும் நாம் தமிழ் கட்சியின் வாழ்த்துக்களும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க ரமேஷ் சொன்னது, எனக்கு வந்து என்ன சொன்னாங்க வாழ்த்தை நான் வந்து எங்கள் கட்சி பிள்ளைகள்ட்டு பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு அற்புதமான நாகரிகமான அரசியலோட முதல் தொடக்கம், அது வன்மம் இல்லாத ஒரு பார்வை. இதில் சபரிமலை விஷயத்தில் உங்களுக்கு சிம்பிள் அவர் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிறது வரலாற்று நிகழ்வு. தமிழர்கள் மதம் சைவ மதம், வீர சைவம், ஐந்து நிலங்களை ஐந்து திணைகளாக பிரித்து ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒரு கடவுள்கள், முல்லைக்கு ஒரு இறைவன், குறிஞ்சிக்கு ஒரு இறைவன், பாலைக்கு ஒரு இறைவன், அப்படி ஐந்து திணைகளாக பிரித்து தமிழ் மண்ணை ஆட்சி செய்தவர்கள், இருந்தால் அவன் தலைவன், இறந்தால் அவன் இறைவன், இதுதான் தமிழர்களின் கோட்பாடு. தமிழர்கள் ரெண்டாவது நடுகள் மரபை சார்ந்தவர்கள், தாய்வழி சமூகத்தை சார்ந்தவர்கள். தமிழனுக்கு இடுகாடு தான் உண்டு, சுடுகாடு கிடையாது. ஆனால் இன்றைய தமிழர்கள் நம் சுடுகாட்டில் தான் நிற்கிறோம். ஒன்று, சபரிமலை விவகாரத்தை உங்களுக்கு ஆழமாக நான் சொல்லணும்னா ஐயப்பனோட அந்த வரலாறு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஐயப்பனை கும்பிடுறதுக்கு முன்னாடி ஐயப்பன் சாமியை வழிபடுறதுக்கு முன்னாடி பாபர் என்ற ஒரு இஸ்லாமியர் சாமியை வழிபட்டுட்டு தான் போகணும். அப்போ அந்த ஐயப்பனோட தலைபுரம் எடுத்து படிக்கக்குள்ள என்ன தோணுன்னா, ஐயப்பன் என்ற ஒரு கடவுளுக்கு இஸ்லாமியன் அல்லாவை வணங்கக்கூடிய இஸ்லாமியன் என்ற பாபர் என்பவன் நண்பனாக இருக்கிறான். அப்போ ஐயப்பன் வரலாறு என்பது கிரியாயுகம், தோபாரக யுகம், துவாராயுகம், கலியுகம், நான்கு யுகங்களை பற்றி பேசுகிறது. ஒவ்வொரு யுகமும் 55 வருஷங்களுக்கு சொந்தமானது. யுகம் என்பது 55 லட்சம் வருஷங்களுக்கு சொந்தமானது. அப்போ வரலாற்று ரீதியாக பார்த்தா இஸ்லாமிய மாற்றமும் கிறிஸ்தவ மாற்றமும் இந்த நாட்டில் இறக்குமதி ஆக்கப்பட்டு வெறும் 1000 to 1500 ஆண்டுகள் வரலாறு மட்டுமே. ஐயப்பன் கடவுளாக இருந்தால் இவன் பாபர் என்பவன் அல்லாவை கும்பிட்டுருக்க முடியாது. அப்போ இதில் ஒரு முரண் உண்டு, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இதில் ஒரு பெரிய முரண் உண்டு, அதை இஸ்லாமியர்கள் பள்ளிவாசாகவே ஏற்க, இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய சார்ந்தவர்கள் ஐயப்பன் என்ற ஒரு இந்து மத கடவுளுக்கும் இஸ்லாமியன் பாபருக்கும் ஒரு நட்பு இருந்துச்சுன்னா இவர் கடவுளாக இருந்தால் இவன் அல்லாவை கும்பிட்டுருக்க முடியாது. இதில் நிறைய முரண்பாடு உண்டு. இரண்டாவது, இப்போ இஸ்லாமியர்கள் வந்து உருவ வழிபாடு அற்றவர்கள். இவர்கள் நாகூர் தர்காக முற்றுப்பட்ட தர்கா இறந்தவர்கள் வழிபாடு செய்யப்படுது. அறியாமலை பண்ணாலும் தர்காவுக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு உருவம் இல்லாத ஒரு சித்தாந்த தமிழில் படிக்கல, உருவம் இல்லையே ஏன் நாகூர் தர்காவுக்கு போனோம் அப்படின்னு இந்த மார்க்கத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இதில் அறிவு சார்ந்தவர்கள் இதில் இறங்கியிருக்காங்க. அதுபோல தொலைந்து போன தமிழர்களின் கலாச்சாரத்தையும் துன்பத்தையும் அவர்கள் மரபியல் மீச்சு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி ஒருபோதும் இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்க, இரண்டே இரண்டு எம்பியை வைத்துக்கொண்டு
ராமர் கோயில் ஊர்வலத்தை விட்ட பிறகுதான் அவனுக்கு இவ்வளோ எம்பிகள் வந்துச்சு. அப்போ ஒரு சமுதாயம் பண்பாடு விழுமியங்களை அது மீட்டெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்படி ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதில் இந்து அப்படிங்கிற சொல்லு 1839 வெள்ளக்காரனால் உருவாக்கப்படும். யாரெல்லாம் அப்போ இந்துக்கள் அப்படிங்கிறக்குள்ள வெள்ளக்காரனை டிசைன் பண்ணுறான், என்ன பண்ணுறான்னா, கிறிஸ்தவம் பௌத்தம் இஸ்லாமியம் இதை இது இது அல்லாத அத்தனையும் இந்துக்கள்னு ஒரு வரையறை செய்யலாம். தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை சங்கரமடத்தில் வெளியேறக்கூடிய தெய்வத்தின் குரல்ங்கிற பத்திரிகையில் திரு மூத்த சங்கராச்சாரர் அவர்கள் அவங்க அதில் எழுதுறாங்க, நல்ல வேலை வெள்ளக்காரன் நம்மளையெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே நாங்கள் முரண்படுறோம், தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற சொல்றதுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு விடுமத்தை எடுத்துக்கிட்டு போகுது. அதுதான் அப்போ இதில் வந்து இஸ்லாமியர்களை பற்றியே அந்த அதுவே நாங்கள் தவறுங்கிறோம், அதுக்குள்ளே நீ போகாத, இந்துக்களும் உனக்கு வேறு இந்துக்களுக்கான தெய்வம் கூடாது தமிழருக்கான தெய்வம் வேற அப்படிங்கிற நிலைப்பாடு. ரெண்டாவது கோயிலுக்குள்ளே பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால், இங்கே இங்கே தமிழ்நாட்டில் மூணு இடத்துல ஐயப்பனுக்கு கோயில் இருக்கு, மூணு இடத்துல பெண்கள் போகிறாங்க, இது ஒரு சிக்கல். அதுக்கான விட உங்களுக்கு இதில் வேற தமிழர்கள் வீர சைவர்கள் அது அவங்களோட கோயில் இல்ல, இது வரலாற்று நிகழ்வு, இதுக்கு நான் ஆதாரம் தர முடியும். அவங்க ஆதாரம் தருமான்னு கேட்டா முடியாது. என்ன இதுக்கு பின்னணியில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சிவகோத்திரத்தை சேர்ந்தவர்களும் விஷ்ணு கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் இரண்டு பேர் கோத்திரத்தை ஒன்று சேர்த்து அதில் இஸ்லாமிய ஒருவரையும் ஒன்று சேர்த்து ஒரு முக்கடல் சங்கமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படிதான் அப்போ ஐயா வீரமணியோ பெரியாரோ அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மகர் ஜோதி எரிகிறது வந்து வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோ நெய்யை ஊற்றி சந்தன கட்டையில் தான் எரித்தாங்க அப்படின்னு முன்னாடி ஒரு 40 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் முன்னாடி சொன்னாங்க. ஆனால் அப்போ உள்ள தந்தூரி அந்த கண்டர் மோகனர் அதுதான் அந்த 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 பாரம்பரியமான குடும்பம் அது, அவங்க இல்லை இல்லை ஐயப்பனே மகர ஜோதியாக அங்கே காட்சி அளிக்கிறார். நாங்கள் ஆனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் தான் நெய்யை ஊற்றி எரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிறைய முரண்பாடு உண்டு, நம்ம அதுக்குள்ளே போக வேணும், அது சில பேரை காயப்படுத்தும். நான் நல்ல தெளிவான விளக்கம் வரலாற்று ரீதியாக என்னால் தர முடியும், ஆனால் நம்பிக்கை வரலாற்று நிகழ்வுகளுக்கு அப்பாற்பட்டு சில பேரை காயப்படுத்தும், அதுக்குள்ள போக வேணாம், ஆனா இப்ப அனுமதி கொடுத்துட்டாங்க. இதே சுப்ரீம் கோர்ட் நமக்கு வந்து முல்லை பெரியார் ஆணையில வந்து தனி தரகளை போல போகணும் எத்தனையோ தூரம் வந்து தனி திறந்துடணும் ஆணையிட்டம்லாம் வந்து கேரள அரசு வந்து அதை வந்து அதுக்கு உண்டான ஒரு இது ஒரு மரியாதை கொடுக்கலன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நாங்க வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் நாங்க வந்து நிலைநாட்டியே தீர்வோம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி எப்படி பாக்குது அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் அவ்வளவுதான். எல்லா விவகாரத்திலையும் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது இந்த சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது எதுக்கு கையாளாகத்தனமா இருக்கு அப்படிங்கறதுல நாங்க தொடர்ச்சியா பதிய வச்சுக்கிட்டே வரோம். சுப்ரீம் கோர்ட்டால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நாங்க தொடர்ச்சப்படா 1974 போட்ட வழக்கு 91 ஜட்ஜ்மெண்ட் தரலாம், நடுவர் மன்றம் அமைத்து உங்களுக்கு பிரச்சனை தீர்த்து கொள்ளுங்க. 20 ஆண்டுகளும் எடுக்க மாட்டாங்க அந்த சொல்ல சொல்றதுக்கு அப்படின்னா கேட்குறோம். எல்லா நிகழ்வும் நாங்கள் கேட்டுக்கிட்டே தொடர்ச்சியா என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, எங்களுடைய எல்லா போராட்டங்களும் அறிவு சார்ந்த எல்லா கேள்விகளும் பொது வெளியில எடுத்து செல்வதற்கான ஊடகங்களும் பத்திரிகைகளும் எங்களுக்கு இல்லை. அதுதான் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் அத்தனை சீமா பேசுனது, சீமான் பேசுன விஷயங்கள் தொடர்ச்சியா என் பண்ணாலும் தம்பி வெற்றி சொல்லணும். எங்கள் எங்கள் கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட பொறுப்பில் உள்ள எல்லாரும் நாங்கள் தொடர்ச்சியாக அதை பேசிக்கிட்டு வரோம். ரெண்டாவது அண்ணன் கேட்டாங்க வந்து ஆரியத்தின் இப்போ அது பொதுவான ஒரு கேள்வி, சீமான் ஆரியத்தின் கைக்குள்ளியாக இருப்பானா? சீமானியா தொடர்ச்சியாக பெரியார திராவிடர் கழகத்தை திராவிடத்தை சீமானியா விமர்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு அதில் தெளிவாக நான் சொல்லிடுறேன். 2009 சொன்ன வார்த்தை தான், நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது. காரணம், தேசிய கட்சி இந்த மண்ணுக்கு அந்நியமானது, அது அவசியம் இல்லை.
தமிழர் நிலத்தில் வாழக்கூடிய ஒரு தேசிய இனம், தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு பங்காளியோ ஒரு மராட்டியரோ ஒரு பீகாரியோ ஒரு உத்தரப்பிரதேசம் வேறு ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவன் இந்த நிலத்தில் ஆள்வதற்கோ வந்து நிற்பதற்கோ தகுதியற்றவன் ஒருபோது இந்த தேசிய கட்சி நமக்கு தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, முல்லை பெரியாற்று இஸ்யூவை பற்றி நான் பேசக்குள்ள கம்யூனிஸ்டுங்க எனக்கு வாய் திறக்காது, தேசிய கட்சி வாய் திறக்காது. காவிரி ஆற்றல் பிரச்சனையை பற்றி நான் பேசக்குள்ள இங்கே காங்கிரஸோ பிஜேபியோ எனக்கு வாய் திறக்காது. இப்ப திராவிட கட்சிகள் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடையும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. இனி பாலாற்று பிரச்சனைக்கு இந்த கட்சிகள் ஒருபோதும் வாய் திறக்காது. அப்ப நல்ல வரலாற்று ரீதியாக நாங்க பார்க்கக்குள்ள ஹைட்ரோ கார்பன் மீத்தர் எந்த சிக்கலா இருக்காங்க, காங்கிரஸ் பிஜேபி ஒரே நிலைப்பாடு. கச்சதீவு பிரச்சனை காங்கிரஸ் பிஜேபி ஒரே நிலைப்பாடு. முல்லை பெரியாற்று பிரச்சனை, காவிரி ஆற்று பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, நீற்று எல்லா பிரச்சனை, தமிழகத்தில் உள்ள எல்லா சிக்கல்களுக்கும் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பிஜேபி ஒரே நிலைப்பாடு. ஒருபோது இந்த கட்சிகளோட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியாங்க. ஒன்று. இரண்டாவது, தமிழர் நலத்தை கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சி. அப்ப திராவிடத்தோட சித்தாந்தம் என்பது என்ன? ஆரியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, மதவாதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, ஆரியத்துக்கு எதிரான நிலைப்பாடு தான் திராவிட சித்தாந்தம். ஆனால் இந்த 50 ஆண்டுகள்ல தான் தெருவுக்கு தெரு விநாயகர் கோயிலே அந்த அது என்ன என்ன கொலை, கௌரவ கொலை, கௌரவ கொலை, சாதிய தீண்டாம இனி எல்லா சிக்கல்களும் இந்த 50 ஆண்டுகள்ல தான். அப்ப ஏன் ஒளியல? சாதிய சிக்கல் ஒளிஞ்சிருக்கணும், சாதிய வன்மை ஒளிஞ்சிருக்கணும், சாதிய படுகொலைகள் ஒளிஞ்சிருக்கணும். இது ஏன் ஒளியல? ஆர்எஸ்எஸ் ஒளிஞ்சிருக்கணும், பிஜேபி ஏன் ஒளியல? எப்படி வளர்ந்துச்சு? இவங்க தானே ஆண்டாங்க 50 ஆண்டுகள், இவங்க தானே ஆண்டாங்க. இந்த திராவிட சித்தாந்தம் தானே ஆண்டுச்சு. எப்படி இது பெருகுனுச்சு? எப்படி இது வளர்ந்துச்சு? அப்ப ஆராயக்குள்ள இப்ப ஒண்ணு இல்ல, அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆண்டாள் பிரச்சனை. வைரமுத்த என்ன பேச்சு பேசினாங்க? வைரமுத்து யாரு? அதுக்கு ஏன் இந்த திராவிட கட்சிகள் ஏன் வாய் திறக்கல வைரமுத்துக்கு? ஏன் வைரமுத்துக்கு அதெல்லாம் வந்து நிக்கல? வைரமுத்து இந்த இனத்தின் சொத்து அப்படின்னு சொன்னது சீமா. 8 கோடி தமிழ் தேசிய இனத்தின் சொத்துவா வைரமுத்து அப்படின்னு பேசுன சீமா. ஆண்டாள் பிரச்சனையை மௌனிச்சுட்டு இருந்துட்டாங்களே, அதனால ரெண்டா இந்த மண்ணை பால்படுத்தின திராவிட கட்சிகள் ஒருபோதும் திராவிட கட்சிகள் கூட்டணி கிடையாது. இந்த நிலைப்பாட்டுல சீமான் மாறினா, சீமான் அல்ல நாங்களே சீமான் சட்டையை பிடிப்பனா, அந்த நிலைப்பாட்டையும் இருக்கணும். ஒருபோதும் கூட்டணி கிடையாது, தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளும் கூட்டணி கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்ப எங்கிட்ட யார் இருக்காரு? எங்க அண்ணன் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் அண்ணன், அன்புமணி ராமதாஸ் கட்சி இருக்கு. எங்க அண்ணன் திரும்ப ஒரு கட்சி வச்சிருக்காரு, நாளைக்கு கூட இருக்கலாம். அப்ப இவங்களோட தான் சீமான் கூட்டணியில் இருக்காரு. அதுல தெளிவா இருக்கிறாரு, உறுதியா இருக்கிறாரு, இறுதியா இருக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒண்ணு. இது ரெண்டாவது, இந்த திராவிட கட்சிகள் வந்து இப்ப எங்க மைன சிறுபான்மை ஒடுக்கப்பட்டவர் இவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு எதிராக மத்திய அரசோ இல்லை அந்த பிஜேபி ஆரிய பார்ப்பன இவங்க எதுவும் அதில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால், இப்போ நானாக இருக்கிற வந்து இப்போ நானும் ஒரு திமுக அனுதா பெரியானுதாபி, திமுகவும் பெரிய அனுதாபி, எல்லா சிக்கலுக்கும் ஒரு ஒரு மதக்கலம் வருதா? இந்த திராவிட கட்சிகள் நடுநிலை வகிக்கும். நடுநிலை என்பது அநீதிக்கு துணை போவது. ஒருவனை வெட்டி வீழ்த்தலாம், அணியாம வெட்டி வீழ்த்தலாம், இவர் நடுநிலையாக இருக்கிறாராம். என்ன பொருள்? அநீதிக்கு நீ துணை போறன்னு பொருள். அப்ப கடந்த 50 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் நடந்த எல்லா மத கலவரத்திலையும் இவங்க இருவரும் இருக்கிறாங்க, அண்ணா திமுக திமுக. ஏன் நீங்க தடுக்கல? நீ ஏன் சிறைப்படுத்தல? நீங்க ஏன் செய்யல? அப்ப ஒரு கேள்வி நமக்கு எழும்புது. சரி, நீங்க வந்து பிராமணியத்தை ஆரிய பிராமணியத்தை எதிர்த்தீங்க, திராவிட கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகளும் பிஜேபியோட கூட்டணி போட்டு, அப்ப அது என்ன நிலப்பாடு? நம்ம கேள்வி அதில் எழுப்புறோம். நீங்க திராவிடம் ஆரியத்துக்கு நேர் எதிரானது, பிராமணியத்துக்கு நேர் எதிரானது, பாசிசத்துக்கு நேர் எதிரானா, நீங்க ஏன் கூட்டணி வச்சீங்க? நீங்க ஏன் முறை சொல்லல ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு சமூக அமைப்பு தான் நீங்க எழுதுனீங்க அப்படின்னு கேள்வி நமக்கு பிறகு. அப்ப ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அவங்க சட்டமன்றத்தில் ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க, ஒரு மசோதா பாஸ் பண்றாங்க. அப்ப சிறைவாசிகளை விடுதலை செய்யற ஒரு சிக்கல், அதுல என்ன பேசுறாங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு மேல உள்ள எல்லா சிறைவாசிகளையும் விடுதலை செய்யணும் எக்ஸப்ட் பின்குறிப்பு போட்டு, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் கோயம்புத்தூர் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தாது. கேள்வி சீமான நோக்கி எழுப்பப்படிய கேள்வி அத்தனையும் நாங்க திருப்பி தான் அதை தாரணம் தந்துகிட்டு இருக்கோம். திராவிட கட்சிகளுக்கும் ஆரிய பார்ப்பன சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய தூண்களுக்கும் அதன் தலைமைக்கு நாங்க திருப்பிடணும்.
இதுவரை நீங்க உறுதியா இருந்துக்கிறீங்க, ஒருபோதும் சீமா திராவிடத்துக்கு பின்னாடி போக மாட்டான், ஆரியத்துக்கு பின்னாடி போக மாட்டான். ஒண்ணு, நீங்க 150 ஆண்டு தான் ஆகுது வெள்ளக்கார ஆண்டு, அதுக்கு முன்னாடி ஆண்டது யாரு? இப்ப தஞ்சாவூருக்காரன் ஒத்த குடி மராட்டியன், எப்படி எங்க மொத்த குடி ஆண்டான்? அப்ப 150 ஆண்டுகள் வரலாறு தான் எங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு மட்டும் இந்த மண்ணை அடிமைப்படுத்தினது யாரு? அதுக்கு மட்டும் ஆரியத்து இந்த மண்ணில திணிச்சது யாரு? இப்படி நிறைய கேள்விகளுக்குள்ள நம்ம போகணும். சீமான் ஒருபோதும் ஆரிய பார்ப்பன கை கூடி கிடையாது. எல்லா சீமான் பிஜேபிய திட்டாத ஒரு மேடை பேச்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இந்த இந்துத்துவாக பேசாத ஒரு மேடை பேச்சு சீமாவோட மேடை பேச்சு எனக்கு எடுத்து நீங்க தந்துட்டீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன், பேச்சுக்கு மாத்தேன். இப்ப நான் சுவாமி விவேகானந்தான் விமர்சனம் பண்ணுவேன். நான் பண்றதா இருந்தால் அவன் தலையில கட்டிருக்க தருமணம் போக்குண்டு அவுத்து படிக்கும். யாரையும் விமர்சனம் பண்ணலாம், டாப் டு பாட்டம் படிக்கணும். காந்தியோட நீங்க விமர்சனம் பண்ணலாம், காந்தி கையில உள்ள கைத்தடியை மொத்தம் பிரிச்சு பார்த்துடும். நீங்க சீமான முழுசா அவர் 2009 எடுத்த நிலைப்பாடு 2019 வரைக்கும் என்னவாக பயணிக்கிறார் ஒரே பார்வம். இன்னமும் சொல்றாரு கூட்டணி ஒருபோதும் கிடையாது. ஏன்னா தமிழர் தேசியம் என்பது மட்டும்தான் ஆரியத்துக்கு நேர் எதிரானது. ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கைகோர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த திராவிடம் எப்படி ஆரியத்தோட கைகோத்துச்சு? எப்படி கைகோத்து தேசிய கட்சிகள் கூட்டணி இல்ல, இந்த மண்ணுக்கு அந்நியமானது. ஆரியத்துக்கு எதிரான இதே திராவிட கட்சி கட்சிகளா வந்தோம். ஆனா இதே சீமன் இன்னைக்கு 10 ஆண்டுகளா திராவிட கட்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிற இதே சீமான் ஆரியம் அந்த கொள்கை அது சம்பந்தமான விமர்சனங்களுக்கு மூலமாவே தான் பயணிக்கிறார். வாய்ப்பே இல்லை. யாரு சொன்னாங்க சந்தேகம் வருது. திராவிடத்தை புறக்கணிச்சுதா எனக்கு கல்வி கொடுத்தது, சமூகமை கொடுத்தது, இடைவெளி நீங்கிறது, சமத்துவமாக்கிறது, எல்லாத்தையும் கொண்டு ரோட்ல விட்டது, சமூக சரிசமம் நடக்க விட்டது. புறவே இந்த திராவிட இயக்கம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 69 விழுக்காடு சமூக நீதி வந்து திராவிட கட்சி வாங்கி கொடுத்தது தெரியுமா? உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம நம்புறோம் சமூக நீதி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது திராவிட கட்சி. 69 விழுக்காடு இருக்கு இல்லையா, அந்த 69ல 64 தான் தமிழ் சாதி. 1974 சட்டநாதன் அறிக்கையை வாங்குறாங்க. சட்டநாதனே தமிழ்நாட்டில் எந்தெந்த சாதி எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்குன்னு இருக்கு. ஐயா முதல்வர் கருணாநிதி முதலமைச்சராக சட்டநாதன் அறிக்கையை கொண்டு சமர்ப்பிக்கிறார் நீதியரசர். சட்டநாதன் அறிக்கையில பார்த்தா அதுல எல்லா இவர் கருணாநிதி சார்ந்த சாதியே அதில் இல்லை. இசை வேளாளர்ங்கிற சாதியை சட்டநாதன் கொடுத்த அறிக்கையில இல்லை, அந்நிய சாதியை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கருணாநிதி என்ன பண்றாரு, 5 தமிழ் சாதியை வச்சுக்கிட்டு 64 அதர் சாதியை எடுக்கிறாரு. ஒண்ணு இல்ல, நாயுடு ரெட்டியும் வந்து ஆந்திராவோட தமிழ்நாட்டுல பிசி. அப்ப கோனாருக்கு வர வேண்டிய சீட்டை போற யாதவ் அனுபவிக்கிறார், செட்டியாருக்கு வர வேண்டிய சீட்டை பனியா அனுபவிக்கிறார். இப்படி அந்த இது இருக்கு. இதுக்குள்ள போனா ரொம்ப டீட்டெயிலா போகணும் நம்ம. அப்ப இது திட்டமிட்டு செஞ்ச சதி. இடஒதுக்கீடு என்பதே தமிழர்களுக்கு இணைத்த மாபெரும் துரோகம். அதுல தமிழ் சாதி இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இப்ப வந்து இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து போஸ்ட் ஆபீஸுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. 72 பேரை இன்வைட் பண்ணிருக்கான். 72 பேர்ல ஒருத்த கூட தமிழ் சாதி இல்ல. ஆனா பிசி பிசி கோட்டா எஸ்சி கோட்டா, எஸ்சி கோட்டால என்ன பண்றாங்கன்னா ஆந்திரா எஸ்சிக்கு கொடுக்கறான், கன்னட எஸ்சிக்கு கொடுக்கறான், தமிழ் எஸ்சிக்கு தரமாட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டான் எல்லா மாநிலமும் என்ன பண்ணுது, 100 விழுக்காடு சொந்த மாநிலத்துக்கு மத்திய அரசு இதுல இருந்தான் 10 விழுக்காடு தரான், 5 விழுக்காடு அதர் ஸ்டேட் கோட்டா. இங்க மாறி இருக்கு. அப்ப சமூக நீதி வாங்கி கொடுத்தங்கிறதே நம்ம இப்ப சோதனை மூண்ட உள்ளதான் தெரியுது. தமிழ் சாதி மொத்தமே அதுல 5, 64 சாதியம் பிற மாநிலத்தை நம்புவதிலே
சௌத்ரி, பட்டேலு, மேனனு, குஜாரு, நாயுடு, ராவு இவன் தான் இருக்கிறான் அதுக்குள்ள. தமிழ் சாதி இல்ல. அப்ப இடஒதுக்கீடு, சமூக நீதி இடஒதுக்கீடு நம்ம எதுக்குறோம்? இப்ப இதே கம்யூனிஸ்ட் தான் அந்த 10% மூணு விழுக்காடு உள்ள மக்களுக்கு 10% 300% இடஒதுக்கீடு கொடுக்குறான். ஒண்ணு 66,666 ரூபாய் எடுத்தா உயர் சாதியினர் ஏழையாமா. 16,700 ரூபாய் வாங்கினா இவன் பணக்காரனாமா. இப்ப 66,606 ரூபாய் வாங்கினா உயர் ஜாதி ஏழையாமா. 16,700 ரூபாய் வாங்கினா ஏழை பணம் இந்த மத்த சாதிகள் பணக்காரனா. அப்ப இந்த இதை யார் எதிர்த்தா? கம்யூனிஸ்ட் எதுக்கல், காங்கிரஸ் எதுக்கல, பிஜேபி தான் கொண்டு வந்தான். இப்ப நாங்க காங்கிரஸ் அதுதான் சீமான் சொல்லுவாரு, அவன் கதர் அவன் கதர் கட்டின காவி, இவன் காவி கட்டின கதர். சிம்பிளா முடிச்சிட்டாரு. நீங்க ஒண்ணு, நீங்க சீமான் அதான் சொல்றேன், ஒரு மேடை பேச்சு நான் சொல்ல, சீமானோட எல்லா மேடை பேச்சும் உங்கள்ட்ட சேலஞ்சா நான் தர்றேன். ஒன்னு ரெண்டு ஒரு பேச்சு இல்ல, சீமான் பேசிய மேடை பேச்சு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 2009 அப் டு நவ் அட் பிரட்டி மூமெண்ட், இந்த சூழ்நிலை வரைக்கும் ஒரு மேடை பேச்சு சீமான் பிஜேபியை திட்டாம ஒரு மேடை பேச்சு நீங்க எடுத்து தந்துட்டா இந்த நொடி இந்த கட்சி விட்டு நான் வெளியாயிரு. ஓபன் சேலஞ்ச். அப்ப எந்த அளவுக்கு ஆழமா நான் அதில் பயணிப்பேன்னு பார்த்துக்கிறேன், எந்த அளவுக்கு ஆழமா அவர் பேச்சை வாட்ச் பண்றேன்னு பார்த்துக்கிறேன். எல்லா பேச்சிலையும் திட்டுவார். ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு நேர் எதனானது ஆரிய பிராமணம், தமிழில் விடுதலை புலிகளை அடிச்சது பிராமணம், தமிழர்கள் எல்லா காலத்தையும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்திய அரசால் புறக்கணிக்க இந்திய மாநிலங்களால் புறக்கணிக்கப்பட்ட எல்லா நாசகர திட்டத்தையும் தமிழர் மண்ணில் தான் போடுறோம். வரலாற்று ரீதியான சிக்கல் அது. என்ன வரலாற்று ரீதியான சிக்கல்னா, அவன் நம்ம சொல்லக்கூடிய புராண காலங்கள் ராமரோட நேர் எதிரிய கருப்பர்களாக காணிப்பான். அந்த கருப்பர்கள் தமிழர்கள்ங்கிறத புராண காலத்திலும் நடக்குது. இவனை ராவண வாரிசு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் 175,000 இந்துக்கள் கொல்லப்பட்டது கூட அமைதியாக இருக்கான். ரெண்டே ரெண்டு வட இந்திய இந்துக்களை அடிப்பட்டா கொந்தளிக்கிறான். அப்போ வரலாற்று ரீதியாக நம்ம புறக்கணிக்கிறான். அப்போ அதனாலதான் நம்ம வரலாற்றை தோண்டி எடுத்து அப்படியாடா நாங்கள் ராவணின் வாரிசுகள், நாங்கள் அதை நம்பிக்கைக்கு போகல, அவன் சொல்லக்கூடிய ராவணனை தமிழர்களை சித்தரிக்கிறான். அப்போ நாங்கள் நீ ராமன் வாரிசுனா நாங்கள் ராவண வாரிசு, நீ புள்ளியாரை தூக்கணும், நீ ராமனை தூக்கணும்னா நான் முருகனை தூக்குறேன். இப்படி தான் அது போகுது. முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு. நாங்கள் அரசியல் ரீதியாக மட்டும் முட்டலை, பண்பாட்டு ரீதியாகவும் நாம் தமிழர் கட்சி ஆரிய பிராமணத்தை முட்டுது. அவன் கடவுளை கீழே போட்டுட்டு தமிழர் கடவுளை தூக்குது. உள்ள உள்ளால தான் எடுக்கணும், அதனால தான் பயப்படுறான். சரி, முருகனுக்கு நாங்கள் விழா எடுத்தா அதை தடை வாங்க வேண்டியது யாரா இருக்கணும்? கிறிஸ்தவனா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும், ஒரு பௌத்தனா இருக்கணும், சீக்கியனா இருக்கணும். நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணி வந்து முருகனுக்கு காவடி எடுத்தாலும் முருகனு விழா எடுத்தாலும் தடை போடுறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி. என்ன ப்ராப்ளம்? ஏன்னா ஆன்மீகத்தோட பேட்டன் ரைட்ஸ் இவன் தான் அப்படின்னு இதனால வரைக்கும் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டை, அதுக்கு ஒரு அடி உழுந்ததோட பயப்படுறான். அதனால எந்த ஒரு மேடை பேச்சுலையும் சீமான் பிஜேபி பேசாமல் இதனால வரைக்கும் இறங்கினதுல அப்படி ஒரு மேடை பேச்சு நான் கேட்கிறேன். கிட்டத்தட்ட 1000 மேடை பேச்சு பேசிட்டாரு. ஒண்ணு அடுத்து, சீமானுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ள 2nd கட்ட தலைவர் இருக்கான் இல்லையா, அவனும் பேசாத ஒரு மேடை பேச்சை நீங்க காமிச்சிருங்க, வெளியாயிரும். சீமான இல்லை 2nd கட்ட என் போன்ற நானும் வெற்றி செல்வனும் துரைமுருகனும் கல்யாண சுந்தரமோ துருவன் செல்வமணியோ 2nd கட்ட தலைவர். ஏன்னா தத்துவத்தில் பயணிக்க சொல்லி கற்றுக் கொடுக்குறேன். ஒன்று, இப்போ நான் வந்து சொல்லக்குள்ள அண்ணன் திருமான் அன்புமணின்னு சொன்னேன் இல்லையா, இது சீமான் வலியுறுத்தல். ரெண்டு பேரும் அண்ணங்க, நீங்கள் நம்ப மாட்டேன். நான் வந்து ஏக இறைவனை ரொம்ப நம்புகிறாள், குரானையும் அல்லாஹையும் ரொம்ப நம்புகிறாள். நான் அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது. எங்கள் எல்லாத்துக்குமே எந்த ஒரு சந்தர்ப்பம், எந்த மேடை எதுவாக இருந்தாலும் பொது மேடையில் அண்ணங்கிற வார்த்தையை தாண்டி நீங்கள் பேசிடக்கூடாதுன்னு எங்களுக்கு கட்டளை பிறப்பிச்சிருக்காரு. அதனால அண்ணன் கட்சி உரிமையாக அதை பாட்டாளி கட்சிக்கு கூட நான் சொல்ல விரும்பலை. அண்ணன் திருமா கட்சி, அண்ணன் அன்புமணி கட்சி அப்படிங்கிறத வந்து நான் விடுதலை சித்தன் சொல்லலாம், நான் பாட்டாளி கட்சிக்குன்னு சொல்லலாம். அண்ணன்னு சொல்லி கொடுத்தா எங்களை வளர்த்துருக்கேன். எப்போ எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அன்புமணியை பாருங்க அண்ணனை பார்க்கணுங்களா, அண்ணன் கட்டி கொடுத்து அண்ணன் திருமா பார்த்தா கட்டி அண்ணன் அவ்வளோதான். அது இங்கே பார்க்கல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. உங்களெல்லாம் பார்க்கல கடந்து நிற்கிறிய. இப்போ நாளைக்கு தம்பிக்கு ஒரு சிக்கல்னா தம்பி ரமேஷ் 1 ரூபா போட போட்டுருக்கு, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் ஊரில் அது நடக்காது, இங்கே நடக்குது. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி கொள்றேன். அதனால அந்த ரெண்டு இதை நீங்கள் நல்லா பாருங்க.
ஒரு மெட்டீரியல் ஆதாரம் கொடுத்துருக்கோம். கட்சி விட்டு வெளியாயிரம் கிடையவே கிடையாது. 24 கூட பயணிக்கிறேன், தெளிவாக பயணிக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் கட்சியிலேயே சுற்றுச்சூழலை பற்றி பேசக்கூடிய கட்சி நாம் தமிழர் தான் நான் நினைக்கிறேன். நான் வேற எந்த கட்சியில், ஏன்னா சுற்றுச்சூழலை பற்றி நீங்கள் படிக்கிறதான் முதல்ல காட்ட படிக்கணும். ஒரு வளர்ச்சி அடைஞ்ச தேசம் என்பது ஐநா மன்றம் எதை வைத்து தீர்மானிக்கிறதுனா, ஒரு தேசம் அதில் மூணில் ஒரு பங்கு காடை எந்த தேசம் கொண்டிருக்கிறதோ அதுதான் வளர்ந்த தேசம். உயரமான கட்டிடமோ தொழிற்சாலையோ அணு ஆராய்ச்சி நிலையமோ கிடையாதுங்கிறாங்க. 33.9 விடுக்காடு எந்த தேசம் கொண்டு இருக்கிறதோ அதுதான் உலகத்தில் வளமான தேசம் அப்படிங்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்திய நாட்டை பார்க்கக்குள்ள இந்தியாவில் மொத்தமே 21 விடுக்காடு தான் காடு இருக்குது. தமிழ்நாட்டில் 17.5 விடுக்காடு காடு இருக்குது. அதனால தான் நம்ம சுற்றுச்சூழலை பேசுகிறோம். அதாவது தொழில் வளர்ச்சி தேவை, அது இயற்கையை அழிக்காத வளர்ச்சி தேவை. அது சுற்றுச்சூழல் எல்லாத்துக்கும் தனித்தனி இது இருக்குது. அப்படி தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். நீங்கள் உறுதியாக நம்பலாம். நாங்கள் நாங்கள் ஆரிய பிராமணத்துக்கு எதிரான அதில் உறுதியாக இருக்கும். அது சார்ந்தது கண்டிருக்கேன் தம்பி ஈஸ்வரர். இன்னொன்று அப்புறம் வந்து இது வந்து தவறான வேலை. இனி வந்து இப்போ நம்ம எங்கே கொண்டு தாளுக இருக்குது, எந்த நிகழ்வாக இருந்தாலும் அண்ணன் திருமா கட்சி, நீங்கள் எந்த கட்சி விடுங்களோ எனக்கு தெரியாது. அண்ணன் அன்பு அண்ணன் அன்புமணியை பின்பற்றக்கூடிய தம்பிகளையும் அண்ணன் திருமாவை பின்பற்றக்கூடிய தம்பிகளையும் நீங்கள் அவசியம் அழைக்கணும். அன்னைக்கு தான் எனக்கு மூணு பேரும் ஒரே பார்வை தான். அண்ணன் சீமான அண்ணன்னா, அண்ணன் அன்புமணி எனக்கு அண்ணன் தான், அண்ணன் திருமாவும் எனக்கு அண்ணன் தான். இவங்க மூணு பேரும் ஒரு தாய் வைத்த புள்ள, தமிழ் தாய் வைத்த புள்ள, அவ்வளோதான். திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கூட்டணி இல்லன்னா என்ன பொருள் அதுக்கு? அததான் சொல்றேன் நானு, திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கூட்டணி இல்ல, முடிச்சிடுங்க. அதுல திராவிட கட்சிகள் முடிஞ்சு போச்சு. அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், அண்ணா திராவிட திராவிட கட்சிகளும் எங்களுக்கு கூட்டணி இல்ல. பங்காளிங்க ஒரு காலத்துல வருவாங்க நம்பிக்கை, கூட்டு இல்ல முடிச்சு. மண்டலத்தில் செந்தமிழர் பாசறை சார்பில் அனைத்து தமிழ் அமைப்புகள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களுடைய தம்பி இறந்துட்டாங்க, ரொம்ப வருத்தம் தெரியும். அல்லா அவர்களோட சாந்தி சமாதானங்களை, அவங்களோட எல்லா நற்காரியங்களையும் அல்லா எடுத்து அவங்களோட சுகத்தை அவங்களுக்கு அளிக்கணும். சகோதரர் இறந்து போன செய்தி, அவருக்கு நம் செந்தமிழர் பாசறையின் சார்பாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நிறைவு செய்வேன். நன்றி எல்லோருக்கும். வணக்கம். குவைத் மண்டல செந்தமிழர் பாசறை சார்பில் அனைத்து தமிழ் அமைப்புகளையும் தமிழ் ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து ஒரு கலந்துரையாடலை அமைத்துக் கொடுத்த நமது செந்தமிழர் பாசறை நிர்வாகிகள் அனைவருக்கும்
தோழமை உணர்வோடு, தொப்புள்குடி உறவோடு, கொள்கைகளை தாண்டி இனம் என்கின்ற அடிப்படையில் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளையும் வருக வருக என வரவேற்று அண்ணன் சீமான் சார்பில் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் முன்னதாகவே கூறுவதே மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய கேள்விகளையும் கருத்துக்களையும் எல்லோரும் இங்கு முன்வைத்திருக்கின்றீர்கள். வருகின்ற மகிழ்ச்சி அதற்கு நீங்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு, கேள்வி என்பதை விட சந்தேகம், அந்த சந்தேகங்களுக்கு முழு மனதோடு முழு நிறைவாக அண்ணன் சீமானுடைய இடத்திலிருந்து உங்களின் மூத்தவர் என்னுடைய அண்ணன் நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இமாயின் அவர்கள் மிக தெளிவாக உங்கள் சந்தேகங்களை போக்கும் அளவிற்கு பதில் கொடுக்கும். நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒளிபரப்பு செயலாளர் என்கின்ற அடிப்படையில் என்னுடைய சில கருத்துக்களை, உங்களுடைய சந்தேகங்களை ஒட்டி எழுப்புகின்ற அந்த கேள்விக்கு என்னுடைய சார்பில் சில கருத்துக்களை, விளக்கங்களை முன்வைக்க நான் கிளம்பிக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் ராவணனின் குடிலிருந்து வந்திருக்கின்றோம். நீங்கள் ராமன் பக்கமாகவே நின்று எங்களை சந்தேகிக்கின்றீர்கள். எங்கள் குடிலுக்கு பெயரே நாம் தமிழ் கட்சியின் தலைமை அலுவலகத்தின் பெயரே ராவணன் குடி. இரண்டாவது, என் குறித்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் யார் என்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய கட்சியை சார்ந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கூட குறைவுதான். நான் 20 வயதில் இந்த தமிழ் தேசிய களத்திற்கு வந்தேன். நீங்கள் தமிழ் தேசிய களத்தில் இன்றைக்கு ஐயா பாவலரேறு பிரிஞ்சித்தனமாக இருக்கட்டும், அவருடைய மகன் புள்ளிடனாக இருக்கட்டும், ஐயா வே மணியரசன் அவர்களாக இருக்கட்டும், ஐயா போல தியாகுவாக இருக்கட்டும், அண்ணன் சுபதியாக இருக்கட்டும், அத்தனை தமிழ் தேசிய ஆளுமைகளோடு ஐயா நெடுமாறனோடு நான் சிறையில் இருக்கிறேன், அத்தனை தமிழ் தேசிய ஆளுமைகளோடு நான் பயணித்திருக்கிறேன், எல்லா போராட்ட கிழமையிலும் நான் பங்கேற்றிருக்கிறேன். 20 வயதில் இந்த களத்திற்கு நான் வந்தேன். இன்றைக்கு எனக்கு 44 வயது முடிந்து 3 மாதம் ஆகிறது. முழு நேரமாக இதுதான் பாரதி நீதிமன்ற கூண்டில் நின்று உமக்கு தொழில் என்று கேட்ட பொழுது கவிதை என்று சொன்னார். எனக்கு தொழில் என்று கேட்டால் தமிழ் தேசிய அரசு. குடும்பம் அடிப்படையில் ஒரு நக்சல்வாதி இயக்கப்படும் குடும்பம். ஐயா பேசும்போது கூட பொன்பரப்பி அண்ணன் தமிழரசனிலிருந்து ஆரம்பித்தார். பொன்பரப்பி தமிழரசனிலிருந்து ஆரம்பித்த நீங்கள் திராவிட இயக்கத்தின் மீது ஏன் இவ்வளவு மயக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. வெளிப்பாடு ஏற்பட்டது. நான் சொல்லுவோம் உங்க வரணும் விஷயத்துக்கு நான் வருவேன். ஏன்னா சில விஷயங்கள் நான் ரொம்ப ஆழமாகவும் நுட்பமாகவும் பேச வேண்டியிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு போறதுல எதுவும் பயணம் நிறைய போகணும்னாக்க நான் அதை சுருக்கிக்குவேன். ரொம்ப போகணும். என்னுடைய மாமா, என்னுடைய தாய் மாமா நக்சல்வாதி இயக்கத்தோட இரண்டாவது படை பிரிவு. என்னுடைய தாய் மாமன் 3 பேர், 2 பேர் என்னுடைய தாய் மாமன், ஒருவர் ஒன்று வீட்டு மாமன் ராஜபாசிரி 2 பேர். என்னுடைய தாய் மாமன் மூத்த ஒரு பேர் லெனின், இன்னொரு பேர் குருமூர்த்தி. இதில் லெனின் என்பவர் இறந்து விட்டார், குருமூர்த்தி உயிரோடு இருக்கின்றார், ராஜபாசிரி இறந்து விட்டார். நக்சல்வாதி இயக்கத்தை தமிழ்நாட்டில் நிறுவன தலைவர்களில் அத்தோழர் அப்பு பாலனுக்கு பிறகு ஏ எம் கோதண்டராமன் அவருடைய தலைமையில் தான் அவர் வர்க்க அணித்தொழிப்பில் என்னுடைய மாமன்கள் ஈடுபட்டு 2 தூக்குத்தண்டனை, 1 துப்பாக்கிச்சூட்டை சிறையில் சந்தித்து அதிலிருந்து தண்டனை குறைப்பு பெற்று 16 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் எல்லா சிறையிலிருந்தும் அனுபவித்து பல்வேறு கொடுமைகளை அனுபவித்து
சிறைக்கு போகும் பொழுது அந்த சிறையில் எதுவுமே இல்லை. இவர்கள் திரும்பி வரும் பொழுது அங்கே உள்ள கைதிகளுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். 1979 தூக்கத்தில் சிறைக்கு சென்று 1985 இறுதிகளில் வெளிவந்தார்கள். 16 ஆண்டுகள் அந்த தாக்கம் தான் என்னை நக்சல்வாதி இயக்கத்திற்குள் இழுத்துச் சென்றது. நான் படித்துக் கொண்டிருந்த காலத்தில், தஞ்சையூர் பல் தொழில்நுட்ப கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில், ஈழப் போராட்டம் குறித்து நாங்கள் மாதா இயக்கத்திற்குள், மக்கள் கலை இலக்கிய கழகத்திற்குள் நாங்கள் கேள்வி எழுப்பிய பொழுது, தமிழீழ விடுதலை போராட்டம், தமிழீழ விடுதலை தேவை, ஆனால் விடுதலை புலிகள் பாசிஸ்டுகள் என்று சொன்ன பொழுது, தமிழீழ விடுதலை சரியாக இருக்கின்ற பொழுது அதை முன்னெடுக்கின்ற பிரபாகரன் எப்படி பாசிஸ்டாக இருக்க முடியும் என்று கேள்வி கேட்டு நாங்கள் வெளியேறியவர்கள். அந்த வர்க்க அடிப்படைப்பில் என் மாமாவோடு தலைமையில் ஈடுபட்டு என் வேன் கோதனராமோடு ஈடுபட்டவர் தான் தோழர் தியாகு. அந்த தோழர் தியாகு என்னுடைய தாய்மாமனுடைய மனைவியில் தாய்மாமனுடைய மகள் லதாவை முதல் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அவர் தோழர் தியாகவும் தோழர் சிவபியும் இணைந்து தமிழ் தமிழர் இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகின்ற பொழுது, அதில் நான், அன்பு தன்னரசன், மதுரை இருளாண்டி, விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் இருக்கின்ற அண்ணன் வேலுச்சாமி, திண்டுக்கல் வேலுச்சாமி அண்ணன், உங்களுக்கு தெரிந்திருக்கும் திண்டுக்கல் வேலுச்சாமி அண்ணன், விவசாய உழவர் பாசறை பிரிவில் இருக்கார், அவர்களெல்லாம் நாங்கள் தியாகோடு பயணித்தவர்கள். அங்கிருந்து நாங்கள் தமிழ் தமிழர் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த காலம் 1994-1999 வரை. இடதுசாரி நக்சல்வாரி இயக்கத்தில் தலைமறைவு வாழ்க்கைக்கு பயிற்சிக்கே போனேன். யூஜி என்று சொல்லுவாங்க, அண்டர் கிரவுண்ட் என்று சொல்லுவார், அந்த பயிற்சிக்கே, தத்துவ பயிற்சிக்கு. அந்த தத்துவ பயிற்சி விருந்து நான் முழுமை பெற்று ஆயுத பயிற்சிக்கு போகும்பொழுது சில முரண்பாடுகள், அங்கேயும் சாதிய பிரச்சனைகள் இருந்தது, அங்கேயும் இருந்தது. அதில் இருந்தெல்லாம் நாங்கள் கேள்விகளை முன்வைத்து வெளியேறி உள்ள பொன்பரப்பை தமிழரசனை மிக தீவிரமாக வாசித்து, தமிழ்நாடு விடுதலை, தமிழீழ விடுதலையை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு, உள்ளவர் கலியபெருமானாலும் எங்களுடைய குடும்ப நண்பர்கள், நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவருடைய பையன் வந்தவன் சோழ நம்பியார் அத்தனை குடும்ப நண்பர்கள், இன்று வரை அவருடைய நாங்கள் குடும்ப உறவுகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். அங்கிருந்து வந்த நான் ஆரிய பார்ப்பன கூடி சீமானிட்ட தம்பிதாயணம்னு அவசியம் இல்லை. தயவுசெய்து நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அண்ணன் திருமாவளவனை சமீபத்தில் எச் ராஜா ஒரு செய்தியோடு தொடர்புபடி தெளிவாக பேசியது, முதல் அறிக்கை வந்தது நாம் தமிழ் கட்சியினர். மூன்று அரசியல் வரலாற்றை கவனித்தீர்கள் என்றால் தெரியும், கடுமையான அறிக்கை. நாம் தாழ்மையோடு உறவுகள், நம் தொற்றுக்குடி உறவுகள், அண்ணன் பல ஆண்டுகளாக கூட்டணி வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் கூட இவ்வளவு காட்டமான அறிக்கையை கொடுக்கவில்லை. ஏனென்றால் என் இனத்தானை அடித்தால் எனக்குத்தான் வலி வரும். கொள்கை ரீதியாக நான் மாறுபட்டிருக்கலாம். அண்ணன் சீமான், அண்ணன் பெருமாவை அடித்தால், அண்ணன் அன்புமணியை அடித்தால், அண்ணன் ஸ்ரீதர் வாண்டாயரை அடித்தால், தமிழ் சாதியை சார்ந்த ஒருவனை அடித்தால் முதலில் துடித்தெழுகின்ற ஒரு தலைவனாக இன்றைக்கு அண்ணன் சீமான் பண்ணிக் கொண்டிருக்கிறார். முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை போட ஒரு தலித் போக முடியுமா? இமானுவேலு சேகனுடைய கல்லறைக்கு அவருடைய அந்த இடத்திற்கு ஒரு முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவன் வந்த வரலாறு உண்டா? அரசியல் கட்சிக்காக ஓட்டு வாங்குறதுக்காக ஏதாவது ஏடிஎம் கேஜி என்று சொல்லுவான். ஆனால் அந்த போக்கை மாற்றியவன் சீமான். அணி அணியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த தம்பிகள், ஆதி தமிழர்கள் சார்ந்த தம்பிகள் முத்துராமலிங்கத்தேவர் சிலைக்கும், இமானுவேலருடைய இடத்திற்கு தேவரது மலவர் சமூகத்தை சார்ந்த தமிழ்ச்சாதி பிள்ளைகளையும் அணிதிரட்டி கொண்டு போய் நின்று கொண்டிருக்கின்றார் என்றால், ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளுக்குள் ஒரு ஒருங்கிணைவை ஏற்படுத்தினால்தான் நாம் தமிழர் என்கின்ற உணர்வை, ஒரு ஓர்மையை பெற முடியும் என்கின்ற ஒரு நுட்பமான அரசியலை, ஒரு தீவிர அரசியலை செயல்படுத்துகின்ற இடத்தில் நாம் தமிழர் இந்த இடத்துல நின்றுட்டு இருப்போம். இரண்டாவது, இதே ஆண்டாள் பிரச்சனை, வைரமுத்து அவர் எந்த கூடாரத்தில் இருக்கின்றார் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த வைரமுத்தை மிக கேவலமாக அவருடைய தாயாரை வேறு மாதிரியாக ஒரு சொல்லை பயன்படுத்தி எச் ராஜா திமிர்த்தனமாக பேசிய பொழுது, முதன் முதலில் எச் ராஜா வீட்டை முற்றுகையிட்டது நாம் தமிழர் கட்சி. எச் ராஜா காமௌண்ட் சுவை ஏறி குடித்து ஓடிப்போனார். அது எங்களுடைய காரைக்குடியை சார்ந்த சிவகங்கை மண்டல தளபதி சாயல் ராமன், சாயல் ராமனுக்கு 50க்கு மேற்பட்ட தம்பிகள்
சிறையில் பூட்டப்பட்டு, இதே புதுக்கோடை கிளை சிறை சிறையில் இருந்தார்கள், கைது செய்யப்பட்டு சிறையில் பூட்டப்பட்டிருந்தார்கள். நாங்கள் தான் அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து அங்கிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வழக்கறிஞர்கள் இருந்து நாம் வேலை செய்வோம். நண்பர்களே, இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியோட போராட்டங்களை எந்த ஊடகங்களும் வெளியில் சொல்வதே கிடையாது. அதே போல அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களை எந்த ஊடகங்களும் முழுமையாக காண்பிப்பது கிடையாது. அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக உங்களுக்கு வராதினால்தான் இந்த சந்தேகம் உங்களுக்கு வருகின்றது. உங்கள் சந்தேகம் நியாயமானது. ஏனென்றால் அவருடைய பேச்சு முழுமையாக வந்திருந்தார், நாம் அவருடைய பேச்சை கவனிக்கவில்லை. ஆனால் இந்திய உளவுத்துறை ரா ஐபி இரண்டும் மிக நுட்பமாக அவதானித்து இன்றைக்கு ஆரிய பார்ப்பனியத்தை மிக கூர்மையாக தமிழ் தேசிய களத்தில் மிக கூர்மையாக முன்வைத்து கடுமையாக சாடிக்கொண்டு அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது பண்பாட்டு தளத்திலும் சரி, அரசியல் தளத்திலும் சரி, சீமானும் நாம் தமிழர்தான் என்கின்ற குறிப்பு தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு கொண்டு செல்லப்பட்டு 44 பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அழைக்கப்பட்டார்கள். அந்த 44 பத்திரிகையாளர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், ஜனாங்கல புதுக்கோட்டையை சார்ந்த இந்திய உளவுத்துறை வெளி இந்திய உளவுத்துறை ரா ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் டீம் ராவுல ஒரு இஸ்லாமியர் இருக்கிற அதிகாரியா ஓய்வு பெற்றுட்டார். அவர் எனக்கு எடுத்து சொன்ன தகவல் இது மாதிரி மோடியை நேரடியாக சந்தித்து எஸ்பெஷலி குறிப்பாக பன்னாட்டு முதலாளிகளுடைய செயல் திட்டங்களை இயற்கை தமிழ்நாடுடைய இயற்கை வளத்தை கொள்ளையிடுவதற்கான எம்என்சியோட அசைன்மெண்ட் பன்னாட்டு முதலாளிகள் மூர்க்கமாக சமரசம் எதிர்ப்பவர் சீமான் தான் இருக்கார். அதே போல ஆரிய பார்ப்பனியத்தை சமரசம் எதிர்க்கும் இடத்துல சீமான் இருக்காங்க. அவருடைய பேச்சை அவர் கட்சியோட நடவடிக்கைகளை கீழ்நிலையில் இருக்கின்ற பேசுறவங்க கூட நீங்க பத்திரிகையில போடக்கூடாது, அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது, அவரை பூஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லு அந்த உத்தரவு அவங்களுக்கு கிடைக்கும், ஸ்பெஷலா பிறப்பிக்கணும். அந்த அளவிற்கு நாம் சமரசம் இல்லாமல் ஆரிய பார்ப்பனியத்தை எல்லா மேடையும் நேற்று ஐயா வல்ல நினைக்கிறேன் சொல்ற நீங்க வல்ல நினைக்கிறேன் நேற்றைய மேடையே நேற்று செல்லப்பிள்ளை பாசிலையில் என்னுடைய பென்தாஸ் அரங்கத்தில் என்னுடைய பேச்சு முழுக்க முழுக்க தமிழர் பண்பாடு ஆரிய பண்பாடுக்கு எதிரானது என்பதை மையப்படுத்தி தான் என்னுடைய 2 மணி நேர 1 மணி நேர உரையை நான் நிகழ்த்தினேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த காணொலியை வாங்கி இருப்பார். நானே இந்த போர்டு போடுறேன், சீமான் என்ன போர்டு போடுவான் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து இது வேண்டும் என்றே அதே ஆரிய பார்ப்பனியத்தால் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற சூழ்ச்சி. அதை தயவு செய்து என் நண்பர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாண்மையான வேண்டும் ஒருபோதும் எப்படி நம் தேசிய தலைவன் பிரபாகரன் நான் சொல்லல 2007 இறுதியில் 4 இயக்கத்தோட 4 ராஜபக்சே பதவியேற்றவுடன் 4 ஈழப்போர் துவங்குகின்றது. இனி புலிகளோடு அரசியல் பேச்சுவார்த்தை கிடையாது, இனி போர் மூலியம்தான் தீர்வு, அரசியல் தீர்வு கிடையாது, போர் மூலியம்தான் தீர்வு என்று ராஜபக்சே வந்தவுடன் அறிவித்தது. தலைவரிடத்தில் சீனாவுடைய அதிகாரி வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் நோர்வே மூலியமாக ஒரு பேச்சுவார்த்தை திருகோணமலையை பிரபாகரனை விட்டுக் கொடுக்க சொல்லுங்க. ஈழத்திற்கு நாங்கள் பிரித்து தருகின்றோம், அவர் அதிபராக இருக்கின்றோம், அதற்கான விலை 32 லட்சம் டாலர். நேற்று கூட என் உரையை பதிவு செய்தேன், இதை சொன்னது நான் சொல்லலை. சிங்கள மனித உரிமை செயல்பாட்டாளர் வெறி வெளிப்படையாக கொடுத்த தேதி உட்பட எந்த பத்திரிகை மூலம் என்னுடைய குறிப்பு நோட்டை நான் எழுதியிருக்கேன் சொன்னது. அப்பொழுதுதான் பிரபாகரன் சொல்கின்றார், என்னுடைய விடுதலையை சிங்களவனிடமிருந்து பெற்று இந்திய வல்லாதி கட்சியிடமிருந்து பெற்று சீனத்திடமும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடம் காசுக்காக விற்கின்ற ஒரு சாதாரண நாம் அந்த வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டேன். என் பிரபாகரன் வந்து தலைவர் பிரபாகரன் சொன்னார், அந்த தலைவனை நேசிக்கின்ற பிள்ளையாக எங்களை எல்லாம் முழுமையாக நேசிக்கின்ற பிள்ளையாக என்னை மட்டுமல்ல லட்சக்கணக்கான இளைஞர்களை மாற்றிய ஒரு தலைவனாக இருந்து சீமான் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால எந்த விதத்திலும் ஆரிய பார்ப்பனியத்தோடு சமரசமே கிடையாது, மிக மூர்க்கமாக எதிர்ப்பதினால்தான் வீரத்தமிழர் முன்னணி என்கின்ற பண்பாட்டு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தோம். இந்த வீரத்தமிழர் முன்னணியில
பேச போன தம்பிகள் மீது, நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் மீது தொடர்ச்சியான இரத்த காயங்களோட தாக்குதல் நடக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி எங்கேயாச்சும் ஊடகம் இருக்குமா? கோவையில தாக்குதல் ரெண்டு பிள்ளைங்க மேல, தம்பி அருண் ரங்கராஜன் வீரத்தம்பர் முன்னணியோட மாநில ஒருங்கிணைப்பாளர். நீங்க முகநூல் பக்கத்துல தமிழ்ல அடிச்சீங்கன்னா அருண் ரங்கராஜன் சுப்பிரமணியன் இருக்கும், படிச்சீங்கன்னா தெரியும் அவனுடைய பதிவுகள் எல்லாம் வரும். அதே போல திருவற்றியூர் மாரிமுத்துன்னு ஒரு பையன், அருண் ரங்கராஜனுக்கு காலில் அடிபட்டு திருவற்றியூர் மாரிமுத்து விரலை முடிஞ்சிருச்சு. இது ஒன்று. அடுத்து நாகர்கோவில் தம்பி துரைமுருகன் பேச போன கூட்டம், துரைமுருகன் இன்னொரு தம்பியும் பேச போன கூட்டம், மேடையே அடித்து நொறுக்கி விட்டார்கள் காவல்துறை பாதுகாப்போடு. தம்பியினுடைய எதிர்ப்பு தெரிவித்து இது நடந்தது. அதே போல தர்மபுரியில் இதே வீரத்தமிழர் முன்னணியை எதிர்த்து கூட்டம் நடந்த பொழுது RSS பிஜேபி மிக கடுமையாக சாடி பேசிய பொழுது அங்கே உள்ள தம்பியை அடித்து மண்டை உடைத்து கல்லை விட்டு வச்சு காவல்துறை கூட அடித்து உடையப்பட்டு இந்த செய்தி முகநூலில் தான் வந்து தொடர்ச்சி. அதனால ஆரிய பார்ப்பனியத்தில் ரத்தம் சிந்தி இன்றைக்கு காலத்தில் நாங்கள் எதிர்த்து நினைக்கிறோம். நாம் தமிழர் பிள்ளைகளுடைய பேச்சு மாதிரி பிஜேபியை RSS தோல்விக்கு போடுவது பழனி பாபா அண்ணனுக்கு பிறகு நாங்கள் தான் என்பதை நெஞ்சை நிமித்தி சொல்லுவோம். எந்த இடத்துல சமாளிச்சு நான் என்ன சொல்லுவேன், அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் பேர் நீங்க சொன்னதுனால நான் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் எடுப்பது, நாம் தமிழர் எடுப்பது தமிழர் தேசிய அரசியல் அல்ல, தமிழ் தேசிய அரசியலும் அல்ல, தமிழ் தேசியத்திற்கான அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்க அதை நுட்பமா புரிந்து கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா தொடர்பும் இது நான் சொன்னதில்லை, கொள்கை பிறப்பு செயலாளர் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நாங்கள் கொள்கை வரையறையை செல்லும் போது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம், தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவனெல்லாம் அந்த வரையறைக்குள் வந்து விடுவார்கள். தமிழ் தேசிய அரசியல் ரஜினிகாந்த் வருவாரு, எல்லாரும் வந்துருவார்கள், நாங்கள் அதே எடுப்போம். தமிழர் தேசிய அரசியலையும் நாங்கள் முன்வைக்கிறோம், தமிழ் தேசியத்திற்கான அரசியலை முன்வைக்கின்றோம். ஆதரினால்தான் தேர்தல் பாதையை நாங்கள் தேர்வு செய்கிறோம். எங்களுடைய ஹிடன் அஜெண்டா என்பது வேறு, ஓப்பன் அஜெண்டா என்பது வேறு. எங்கள் ஹிடன் அஜெண்டாவை மறைமுக வேலை திட்டத்தை நான் சொல்லுவோம், அது கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி எனக்கு சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. எங்களுடைய வெளிப்படை வேலை திட்டம் என்பது இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அந்த வாய்ப்புகளுக்குள் நின்று தமிழர் இறையாண்மையை தமிழர் உரிமையை பேசியோ அதற்கான அமைப்பை கட்டுவது, இதுதான் எங்களுடைய வேலை திட்டம். ஆகவேதான் எங்கள் மீது தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொல்கின்ற தமிழ் தேசிய அமைப்புகள், தேர்தல் பாதை திருடர் பாதை என்று புறக்கணிக்கின்ற தேர்தல் அல்லாத அரசியல் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் எங்களை கூர்மையாக விமர்சனம் செய்யும் போது நாங்கள் அதை கடன்பதற்கு காரணம் அல்ல. அவங்கள்ட்ட ஒரு மாபெரும் ஒர்க் போர்ஸ் கிடையாது. ஆனா மணியரசனையோ தியாகத்தையோ தேர்தல் அல்லாத பாதையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவங்கள்ட்ட இவ்வளவு பெரிய செயல்பாட்டு செயல் வீரர்கள் இல்லை. இத்தனை பெரிய செயல் வீரர்கள் கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ்நாடு தமிழருக்கு என்று அறிவித்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாரு. இந்திய அரசு என்ன செய்ய முடியும், பேன் பண்ணா அடுத்து என்ன செய்ய முடியும், எதுவுமே ஐயா நெடுமாறன 96ல பேன் பண்ணாங்க ஜெயலலிதா, உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு அமைப்பு பேன் பண்ணாங்க, கரை செஞ்சேன். ஒன்று ஐயாவுடைய தமிழர் தேசிய இயக்கம், இன்னொன்று தமிழ்நாடு விடுதலை, இன்னொன்று தமிழ்நாடு மீட்சி படை. தமிழ்நாடு விடுதலை பணி தமிழர் மீட்சி படையும் முழுமையாக அழித்தொழிக்கப்பட்டு விட்டது அந்த காலத்தில். மிச்ச சுத்தமாக ஒரு சில அணக்கேற மாறன், சுற்றுக்கோட்டை மருத்துவர் சத்யா, இப்படி ஒரு சில பேர் இருந்தாங்க. அவங்களும் ஒரு பெரிய காத்திரமான ஒரு பங்களிப்பை ஒன்றும் செய்யவில்லை. ஐயா வீரப்பனாரோட காட்டில் போய் இருந்தாங்க, ஒரு சில விஷயங்களை செஞ்சாங்க, அதோடு சரி. ஏன் தடை செஞ்சாங்க? தடை செஞ்சப்பதான் தெரியும் தமிழ்நாடு விடுதலை பணி தமிழர் மீட்சி படை தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு பரவிருக்கு. உங்களுக்கு எனக்கும் தெரியும், தீவிர கலச்செயல்பாட்டல் வருது, வெகு மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தடை பண்ணாங்க? ஏனென்றால் தமிழ் தேசியம், தமிழ்நாடு விடுதலை, தமிழில விடுதலை என்கின்ற சொல்லாடல் அரசியல் புலக்க அரசியல் ஒரு பொதுத்தளத்தில் பொதுப்புத்தியில் மக்கள் மனதில் நிலைநிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக மிரட்டுவதற்காக அந்த இயக்கத்தை பாவம் நெடுமாறன் ஐயா அவர்கள் தடை செஞ்சாங்க. உலகத்தம்
அவருடைய தமிழ் தேசிய பெரிய தமிழர் தமிழர் தேசிய இயக்கத்தை அவர் உலக தமிழர் பெரிய இயக்கம்னு ஆரம்பிச்சு பாவம் அவர் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கே இந்த நிலை என்றால் தமிழ்நாடு தமிழருக்கு இன்று இத்தனை லட்சம் இளைஞர்களை கட்டி வைத்திருக்கின்ற நாம் தமிழர் இயக்கத்தை நாங்கள் அறிவித்தால் நாங்கள் அடுத்து என்ன செய்யும், இந்திய அரசு இந்திய வல்லாதிக்கம் என்ன செய்யும் என்று உங்களுக்கு பேசாமல் அதால் வீட்டில் படுத்துக்கிட்டு பேசாமல் தூய நம்ம தூய தமிழ் தேசியத்தை வீட்டுக்குள்ள படுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். ஒரு கவிஞர் என்னன்னு சொன்னால் அவர் முதலே இவர் சொல்லியிருந்தார், இவர் முதலே அவர் சொல்லியிருந்தார், கடைசி இருவரையும் சீழும் ரத்தம். நாம் என்ன அழைப்புள்ள பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு புலங்காகின வேண்டுமென அழைத்து கூட ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் எது சாத்தியப்படும். ஆகவே தான் நாங்கள் நக்சல்வாதி இயக்கத்திலிருந்து இன்றைக்கு சீமானவங்கிட்ட வந்து நாங்கள் நிற்கிறோம் என்றால் பல்வேறு தீவிர தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் வேலை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணன் சீமானை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த தளம் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. மிகச் சரியாக அந்த களத்தை அந்த தளத்தை மிக நுட்பமாக நகர்த்தி செல்கின்ற அந்த இடத்தை சீமான் செய்திருக்கிறார். ஆகவே தான் அண்ணன் சீமான் வயதில் என்னோட மூத்தவர், ஆனால் அரசியல் தளத்தில் தமிழ் தேசிய தளத்தில் நாங்கள் மூத்தவர்கள். நான் வயதில் இளையவனாக இருந்தேன். இந்த மாதிரி லட்சம் பேர் தீவிரமாக